தனிப்பட்டு சந்தையில் சண்டையிட்டு குழப்பம் செய்ததற்காக கவர்மெண்ட் மாப்பிள்ளை என்று அழைக்கப்படும் சுந்தர பாண்டியனுக்கு இபிகோ 75வது செக்ஷன் படி 3 மாதம் 2 நாள் கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. ஏன்பா, இடம் இருந்தா ஏறிக்கோன்னு சொன்னேன், இருந்தது ஏறிக்கிட்டேன். உனக்கு வேணா இடம் இருந்தா ஏறிக்கோ, போடா. மாப்ளா ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? போலாமா? ரைட், எடா கையா. டாய் சொக்கா, என்ன சிட்டுகளோட உல்லாச பயணமா? சும்மாண்ணே, நேரா முதல்ல விட்டு தான் போறேன், சொல்லி வைக்கிறேன் பா. டாடா சீரியு. என்ன டேய், அவன் பாட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா, அவன அண்ணன் கொஞ்சம் குழாவிட்டு இருக்க. வாங்கடிங்க. ஏய் சொக்கா, வாடா அந்த பக்கம். ஏண்டா வண்டிக்கார இல்லன்னா காசு கொடுக்காம போறதா? ஆமா தப்புலையாது. ஏய் காசு கொடுக்கடி, என்ன சேர்த்து கொடுங்க. ஆ கொடுங்க. ஏய்
என்னடா கண்ணி கழியாத பசங்க கிழவ மாதிரி ஓடிட்டு இருக்கீங்க? வேகமா வாங்கடா, நாலு கால் பாச்சல வர வேண்டாமா. உங்க வாடகை பணத்தை வாங்கி நான் ஒண்ணு வாயில போட்டுக்க மாட்டேன்டா. மொத்தமா சேர்த்து கட்டி வச்சுதான் போறேன். இந்த கவர்மெண்ட் மாப்பிள்ள என்னைக்கும் யோகியஸ்த மானஸ்த கௌரவஸ்த நாணயஸ்த. என்ன நாய் கவிட்டு போதோ? ரொம்ப இதா உனக்கு பாப்பா கடிச்சுனா பொம்மா போட்டது இல்ல ஒரு மாதிரி குரங்கு போட்டது சினிமா அடிக்க போட்டு வாங்கிடலாமல்ல சேர்ந்து பாக்கலாம் இல்லையா? இதை எப்படித்தான் படிக்கிறாங்களோப்பா? இதை பார்த்தாலே எனக்கு கிருகிருன்னு வருது. இப்படிதான் முதலாளி, போன வாரம் இங்கிலீஷ் பேப்பர் பார்த்தனா மயக்கம் போட்டு வாந்தியெடுத்துட்டேன். ஏய் பாருங்க முதலாளி, இந்த உலகத்திலே மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் வாந்தி எடுக்கிறது இவனாதான் முதல்ல இருப்பான். புழுகா முதலாளி, நான் போறாளி முதலாளி, அப்படி இப்படின்னு கைது போட கத்துக்கிட்டேன். யாரு? நான் போட முதலாளி. கை இருக்கா? போடுவ முதலாளி. இவனை கூட்டு வரலாம்ல ஜெயிலுக்கு முதலாளி. அட கையெழுத்து போட்டு கத்துக்கலாம்ல. போறத பத்தி கவலைப்படல, அங்க அடி யாரு வாங்குறதா யோசனை பண்றேன். வா தம்பி வா. எப்போ வந்த? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்கம்மா. ஏகப்பட்ட செலவாகி போச்சு. இந்த உடம்பு அப்படியே வச்சுக்கோ. முந்தானது காலையில விழுந்துட்டேன். ஏன் முதலாளி, உங்க அந்தஸ்து நீங்க அம்மா கால விழாம சிரிச்சு பேச இப்படி கெட்டு என்ன மரியாதை? தட்டி கேட்க ஆள் இல்லங்கிற தைரியத்தில் தான் இப்படி எல்லாம் செய்யறான். நாம கேக்காட்டியா வம்பு? நீ அவனை தட்டவும் போறதில்ல, கேட்கவும் போறதில்ல. நம்ம வேலையை பாத்துட்டு போவோம். நமக்கு எதுக்கு ஊர் பஞ்சாயத்து? சரி ஏறி உட்காரு, சாயந்தரம் ஒரு கல்யாண சவாரி. அதெல்லாம் முடியாதப்பா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் விட்டுரு. எதுக்கு? இன்னைக்கு தான் கவர்மெண்ட் மாப்பிள்ள ஜெயில இருந்து வந்திருக்கான். கை நிறைய காசு வச்சிருப்பான். இன்னைக்கு அவன் தெய்வால நல்லா குடிப்பமே. அடி சொருப்பால. மனுஷனுக்கு மூள வேணுண்டா, சின்ன தம்பி மத்ததெல்லாம் பறந்தாண்டா. மண்டையில ரொம்ப பேருக்கு ஆண்டவன் மண்ணை வச்சு அனுப்பி போட்டாண்டா. சாமிய பிரிச்சதிகை, சண்டைய வளர்த்ததிகை, ஜாதிய சொல்லிக்கிட்டு ஜனங்களை கெடுத்ததிக. ஒண்ணு பட்ட நம்ம கூட்டம் ரெண்டு பட்டு போனதுங்க. மனுஷனுக்கு மூள வேணுண்டா, சின்ன தம்பி மத்ததெல்லாம் பறந்தாண்டா. மண்டையில ரொம்ப பேருக்கு ஆண்டவன் மண்ண வச்சு அனுப்பி புட்டாண்டா. காரக்குடி, சூரக்குடி, பாண்டிக்குடி, பரமக்குடி, காத கொஞ்சம் நீட்டி குடி,
நீ பால குடி தேன குடி பீர குடி பிராந்தி குடி வசதி போல வாங்கி குடி பொண்ணு மட்டும் உள்ளபடி கேட்டுக்கப்பா நல்லபடி அப்புறம் இஷ்டப்படி அந்த ஒண்ணுதான் என்னன்னு சொல்லுன்னு தந்தனக்கண தகிட தக்கனை தாளத்தோட காட்டு நிக்கணும் ஆடுறது தண்ட அட பாடுறது தொண்ட பொம்பளன்னா கொண்ட அதை புரிஞ்சு காட்டி சண்டை இங்கு காதல் வீரம் பாசம் போக நியாயம் தர்மம் நல்லது கெட்டது அத்தனை சரக்கு மொத்தத்தில் இருக்கும் கேட்டா பி டிபார்ட்மெண்ட் மண்டை மண்டையில மூள வேணுண்டா சின்ன தம்பி மத்ததெல்லாம் புறந்தாண்டா மனுஷனில ரொம்ப பேருக்கு ஆண்டவ மண்ண வச்சு அறிக்கை போட்டானே ஆமா போய் வானத்துல ராக்கெட்டு வயலுக்குள்ள பம்பு செட்டு வளர்ந்து போச்சு விஞ்ஞானத்து மார்க்கெட்டு கடலுக்குள்ள கப்பலு குளத்துக்குள்ள தெப்பலு கண்டு கடா திண்டுக்கல்லு பொப்புலு எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணு பாரப்பா என்னன்னுதான் கேட்டு கடா மாறப்பா அந்த ஒண்ணுதான் என்னன்னு சொல்லுங்க தாளத்தோட பாட்டு நிக்கணும் காலியான பேப்பர் இதில் தலை பிறந்தா ரேப்பர் அறிவுதானே டிரைவர் அது இல்லாதவ சைவர் பட விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஆதாரமா இருப்பது ஐடியாவை கொடுப்பது என் தம்பி டிபார்ட்மெண்ட் மண்ட மனுஷனுக்கு மூளை வேணுண்டா சின்ன தம்பி மத்ததெல்லாம் பறந்தாண்டா மண்டையில ரொம்ப பேருக்கு ஆண்டவன் மண்ண வச்சு அனுப்பி புட்டாண்டா சாமிய பிரிச்சதியே சண்டைய வளர்த்ததியே ஜாதிய சொல்லிக்கிட்டு ஜனங்களை கெடுத்ததியே பொண்ணு பட்ட நம்ம கூட்டம் ரெண்டு பட்டு போனதியே மனுஷனுக்கு மூள வேணுண்டா சின்ன தம்பி மத்ததெல்லாம் பிறந்தாண்டா மண்டையில ரொம்ப பேருக்கு ஆண்டவன் மண்ண வச்சு அனுப்பி புட்டாண்டா எங்களை பெத்த தாய் தோப்பம் கூட இந்த அளவுக்கு கவனிக்கலண்ணே அந்த ரேஞ்சுக்கு எங்களை நீங்க கவனிக்கிறீங்கண்ணே அப்படி போறீங்க குட்டி அண்ணே நீங்க வெளியில இருந்தாலே எங்களுக்கு பகலு நீங்க உள்ள போயிட்டா ஒரே சீக்க கூட வழி இல்லண்ணே இந்த ஊர்ல எவன் எங்களை மதிக்கிறான் நீங்க தான் எங்கள் தெய்வம் எல்லாருமா சேர்ந்து என் காலில் விழுந்து என்னை தெய்வமாக்கி ஃப்ரேம் போட்டு மாட்டலான்னு பாக்குறீங்களாடா நான் கோவத்துல இருக்கண்டா எல்லாரையும் மீச்சிருவேன் செட்ட பண்ண ஆள வேற காணா யாரா நல்லா லட்சணமா செக்க செவேல் அழகா இருப்பான அவனை சொன்னா பையா வண்டி உடைக்கிறவன அது பணம் கொடுக்கற பத்தி என்ன கருத்து சொல்லும் நான் கேட்டுக்கிறேன் நீ பண்ணாட பண்ணி நான் புராடா உன்ன அவனை விடுறடே போன காரியம் என்னாச்சு தலைவா பார்த்தி ரெடி போகலாமா மலி பாயிண்ட் இந்தியா இதா அடேங்க எல்லாம் சொல்லிட்டியா எல்லாம் சொல்லிட்டேன் நான் வரேன்னு சொன்னியா போட்டவே கொடுத்துருக்கேன் சரி போய் அசத்து போ இத என்ன பண்றது அவட்ட கொடுத்துறவா ஐயோ மைனர் மாதிரி கட்டிட்டு அசத்து கையிலையா சரி எந்த வீடு அதோ தெரியுது பத்தியா அந்த வீடு தான் வரட்டா நானு காலையில வந்து சொல்றேன் வர என்ன சொக்கா எல்லாருக்கும் காதுலதான் பூ சுத்தி அனுப்புவேன் மாப்பிள்ளைக்கு கையிலே பூ சுத்தி அனுப்புற ரெண்டு பேரும் மார்க்கமாவே இருக்கீங்க என்ன விஷயம் இதெல்லாம் மேட்டர் மாவை பேசாம இரு அம்மா எங்க உன் புருஷனை காணா அவர் எப்ப பார்த்தாலும் செகண்ட் ஷோக்கே போயிட்டு இருக்காரு வீக்னஸ் மா அடி செருப்பால சினிமா வீக்னஸ் சொல்ல வந்தேன் யாரது என்ன என்ன வேணும் அட 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 சூப்பர் ஃபிகர் சொக்கா சூப்பர் ரா சொர்க்கத்தையே காமிச்சியடா என்ன ராத்திரில வந்து அறிவு கிட்ட தரமா வளரிக்கிட்டு இருக்க ஆடா இதுக்கெல்லாம் அறிவதுக்குமா நான் ஆராய்ச்சி பண்ண போறேன் உள்ள போறேன் வா நீ யாரு
நாட்குழிக்கு பேருந்து வேணும் சொல்லு. என்ன வேணுமா? 100,000 ரூபாய் பணம், அப்படியே ஒரு மச்சி வீடு, நல்ல பம்பு செட் எல்லாம் போட்டு. காணி நீளம் வேண்டும் பராசக்தி, காணி நீளம் வேண்டும். போங்கடி, இம்புட்டு உன்னால கொடுக்க முடியாது, அதனால நான் கொடுத்த காசுக்கு குஷி வேணும். வேற என்ன வேண்டும்? ஆமாங்க அண்ணே, இந்த பூ அப்படி தலையில வச்சுக்கிற இல்ல படுக்கையில பிச்சு போடணுமா? உன் டேஸ்ட் எனக்கு தெரியாது பாரு, சொன்னா அதே மாதிரி செஞ்சிருவேன். வெளியே போட. என்னது போடாவா? என்ன போடா சொன்ன? ஆமா டாவா. இந்த பாருங்க, இந்த டான்ற வார்த்தை மட்டும் நம்ம காலையில விழுந்ததே இல்லைங்க. ஏதோ நீங்க லட்சணமா இருக்கிறதால பொறுத்துக்கிறங்க. இந்த கட்டில எங்க மாறுது? என்ன இவ்வளவு பெரிய வீடா இருக்குது? நீ தனியா இருக்கியா இல்ல கும்பலா வச்சு கம்பெனி நடத்திட்டு இருக்கியா? எங்க சத்தத்தையே காணும்? குழந்தைங்க எல்லாம் எங்க? சட்டத்தரி மணி 10 ஆச்சு இல்ல, எல்லாம் போய் செட்டிலா இருக்குங்களா? தபாரு மணி 12 ஆச்சுன்னு போய் நான் கூட தூங்கிடுவேன். நான் குரட்டு விட்டு நீ பார்த்தது இல்லையே, 7 ஊரு கேட்கும். அப்புறம் உன் தூக்கம் கெட்டு என் வேலைக்கு நடக்காம போயிரும். என்ன 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 போய் மிஸ்டர் கிஸ்டர்னு? நான் ஒரு நாயிங்க, என்ன அப்படின்னா கூடாதுங்க. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்க. தப்பான வீடுன்னு தெரிஞ்சு சரியாதான் வந்திருக்கேன். அவன் எழுதி கொடுத்திருந்தா கூட ஏத்த வீட்டுக்கு போயிருப்பேன். நின்னு தா அந்த வீடுதான் காமிச்சிட்டு போனான். ஓஹோ, உனக்கு ஓடி பிடிச்சி விளையாண்டாதான் மூடே வருமா? அப்ப நான் ரெடி. பளிங் ஜடுகுடு 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 பளிங் ஜடுகுடு 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 ஜடுகுடு. மா பாத்துமா, அருவாமணம் அது, கையை வெட்டிக்கு போறேன். மரியாதையை வெளியில போயிடு, இல்ல வெட்டி புதைச்சிருவேன். முதல்ல அது கத்திரிக்காய் வெட்டுதான் பாரு, அப்புறம் என்ன வெட்டு. முடிஞ்சா உன்னை வெட்டுவேன், இல்லனா என்னையே நான் வெட்டிக்குவேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உயிரோடு என்ன நீ தொட முடியாது. என்னடி பணத்தை வாங்கிட்டு 10 நிமிஷம் போடுற? வாய் மூடு. தட்டி கேட்க யாரும் இல்லாத அநாத பொண்ணுங்கிற தைரியத்துலதானே இங்க வந்து கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க. தைரியம் இருந்தா தொடரா பாக்கலாம், தொடரா தொடரா. விலாசம் மாறி வந்துட்ட, வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. எங்க போன அந்த நாய்? யார் யார் எவன்டா இவன் நைட்ல வந்து இம்சை பண்ணிக்கிட்டு? படுத்துங்க, படுக்கு படுங்க. படுறா கம்னாட்டி, படுறா. யக்கோ யக்கோ என்ன மாப்பிள, அர்த்த ராத்துல அக்கான்னு கூப்பிட்டு எனக்கு என்ன 50 வயசு ஆயிருச்சு? ஆத்தாடி இப்ப அமைக்கிற போல இருக்க. எனக்கு ராசியே இல்ல. டேய், ஆளுக்கு ஒரு பாட்டு வாங்கி தரேன். என்ன சிலர் எப்படி திரைச்சிட்டு வராங்க, யாரு கேட்டாலும் சொல்லாதீங்க. நான் அந்த போட்டு ரூம்ல ஒளிஞ்சிருக்கேன். நீ போய் ஒளிஞ்சிக்க சொக்கா, நான் பாத்துறேன். டேய், யாராவது கேட்டா சொக்க ஊர்ல இல்ல வெளிநாட்டு போயிட்டான்னு சொல்லிருங்க. எந்த நாட்டுக்கு போனேன்னு சொல்ல? ஆப்பிரிக்கா நாட்டு சொல்லு. நாயே, எங்க ஒரு முக்கியமான ஆளை காணா? போன இடத்துல வில்லங்கம்மா சொக்கம் கூட மோட்டர் ரூம்லதான் ஒளிஞ்சிருறான். நீங்களும் போய் ஒளிஞ்சிக்கங்க. அங்கேயா இருக்க? பின்னால ஏதோ ரவடிங்களை துரத்திட்டு வர்றதா சொன்னா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துறேன். ரவுடிங்க துரத்திட்டு வராங்க நான் சொன்னா? ஆமா, அவனை துரத்தந்தே நான் தான்டா. உங்களே ரவுடின்னு சொன்னா யாரும் பொங்கிடாதீங்க, நான் பைசல் பண்ணிக்கிறேன். அது வந்து அந்த பொண்ணு வீட்டை கால் பண்ணி போயிட்டேன். தீபாவளிடா, ஐயோ வரண்டா. ஐயோ 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 ஐயோ. என்னப்பா புது பணக்கார செல்லப்ப சார் எம்எல்ஏ விருந்து வச்சு அஸ்தராரு, என்ன விஷயம்? அட என்ன விசேஷம், பண்ற கள்ளச்சாராய வியாபாரத்தை கண்டுக்காம இருக்கிறதுக்கு எம்எல்ஏ கமிஷன் கமிஷன் கொடுப்பாரு. நம்ம சம்சாரமுங்க, சைஸ்லாம் பெருசுங்க, அது வஞ்சனையெல்லாம் தின்னு அப்படி ஆயிப்போச்சு. போடு. என்னங்க திடீர்னு தான் சொன்னோம், ஏகப்பட்ட அமக்கலை பண்ணிருக்கீங்க. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எங்க வீட்டுக்காரு எம்எல்ஏ நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றாருன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். அதே நம்ம ஏரியாவுக்கு எந்த அரசியல் தலைவர் வந்தாலுங்க நம்ம வீட்டுல தானே சாப்பிடுறது. என்னதான் இருந்தாலும் நம்ம மாவட்ட செயலாளரை மேடையில வச்சு அப்படி பேசிட கூடாதுங்க, எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சுங்க. என்ன தகராறுங்களா?
இல்லீங்க, அது நம்ம உள்கட்சி பிரச்சனை, உங்களுக்கு புரியாது. சரி, உனக்கு புரிஞ்சுதாயா? புரியுது. அவன் அந்த புடி பிடிக்கலன்னு வச்சுக்க, அவன் வளர்ந்து நம்மள அமைக்க போடுவான். அவனை தொலைக்கிற வரைக்கும் நீ நிம்மதி இல்லையா? மாவட்டம் பெரிய கும்பையா, அவன் நேற்று வந்தவையா கட்சிக்கு, அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, கேட்டீங்களா? அந்த அந்த கோஷ்டி தந்தவையா? இங்கேயும் பேசுவோம், அங்கேயும் பேசுவோம், நம்பாதீங்க. கண்ட இடத்துல வாய் வைக்காதீங்க, ஒரே இடத்துல வாய் வையா. ஏண்டா விருந்துக்கு வந்த இடத்துல சாப்பிட விடுங்கடா. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பேப்பர்ல அறிக்கை விட்டு அடிச்சுக்கிறாங்க, நாம லோக்கல் மேடையில் அடிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஜனங்களா பார்த்து செருப்பால் அடிக்கிற வரைக்கும் நாம திருந்த போறது இல்லையே. சாப்பிடுக்கடா, சாப்பிடுக்கடா. இவ்வளவு நேரம் பேசிட்டதெல்லாம் நம்ம கட்சிக்குள்ளேயே நடக்கிற சண்டைங்களா? ஆமாங்க, நல்ல கட்சிங்க. என்னடி இங்க தெரிஞ்ச மாதிரி அடிச்சுக்கானுங்க, விட்ட கடிச்சிருவானுங்க போல இருக்கு. டாக்டர் ஃபைட்ரி ஊரே பயப்படுது, நீ அந்த பொண்ணுக்கு பயப்படுற? கேள்வியா கேக்குற? கழுத புள்ள, இந்த ஊர்ல யாருக்கும் என்ன பயந்தது இல்லடா. அண்ணாஷ் ஒரு பொண்ணை பார்த்து வேட வச்சுட்ட, எல்லாம் நீ பண்ண ஏற்பாடு தான்டா. அந்த பொண்ணு போயிட்டு பாரு. சீக்கிரமா வண்டி அடியா, பரீட்சைக்கு நேரம் ஆச்சு. இந்த ஓட்ட வண்டியில போறதுக்குள்ள பரீட்சை முடிஞ்சிடும் போல இருக்க. நீ எல்லாம் பரீட்சை எழுதி என்ன தகிழிக்க போற? பேசாம உங்க அப்பனை நல்ல நாளா பாக்க சொல்லு. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி செட்டிலாம் இல்ல. கூட்டி சீக்கிரம் வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. ஏண்டா அப்படி கத்துற? உயிரா போகுது? உயிர் எனக்கு போலமா, ஊருக்குள்ள போயிட்டு இருக்கு. என்னை எப்படி நீ வேலை கூப்பிடலாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். வேலைக்கு வர இஷ்டம் இல்லனா விட்டுற வேண்டியதானே, எதுக்காக அவங்களை அப்படி போட்டு அடிக்கணும்? இந்த புது பணக்காரர் இன்னைக்கு வேணா ஊர ஆளலாம், ஆனா ஒரு காலத்துல மாத்தி கட்டுறது கூட வேட்டி இல்லாம கட்டின வேட்டியை கசக்கி கட்டினவன். இவனுக்கு எங்க வீட்டுல நாய்க்கு ஊத்துற மாதிரிதான், கஞ்சி ஊத்துவாங்க. சீக்கிரம் சாப்பிடுறேன். அருகானி, சாப்பாடு எல்லாம் நிறைய இருக்கு, நீ சாப்பிட்டுட்டு மீதி எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போ. சரி தாயே. ஆமா,
புளி வச்சு பிரட்டி வச்சிட்டோம்னா கூச்சப்படாம நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. என்ன இங்கிலீஷ்காரி மாதிரி ஓட்டிட்டு இருக்கிற கொட்டுவாளா? மார்வாடி ஒட்டியா மலேரியா ஜுரமா பாங்க சர்ருன்னு ஏறிடுச்சு. வட்டி அசலை முழுங்கி அசல் வட்டியை முழுங்கி இப்ப ரெண்டும் சேர்ந்து என்ன முழுங்க போகுது? வர 20ஆம் தேதி நம்ம வீடு எஸ்டேட்டு ஏலம் போக போகுது. கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஏனுங்கய்யா பார்த்து யாருக்கிட்டவா பேசி சமாதானமா போல முடியும். தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் தானே கோர்ட் ஆர்டரே வருது. ஏனுங்கய்யா அம்மாவி கிட்ட 400-500 ரூபான்னு நகை இருக்கும்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அதை வித்தாவது ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு மார்வாடிக்கிட்ட கை நீட்டி கடன் வாங்கினதுக்கே கூச்சப்பட்டேன்னா அவ கழுத்துல இருக்க நகையெல்லாம் கழட்டி கொடுனு எப்படிதான் கேட்க முடியும்? நான் கேட்கலாமா? அத அப்பம் கொடுத்த சீதரண்டா. தெரியும் நான் ஒரு வெள்ளசுரம் வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சுக்கிட்டு இவங்க கூட உறவு கொண்டாடிட்டேன். இவங்கெல்லாம் பேசி வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த வீட்டை ஏலத்தை கொண்டு வந்து என்னை நடுத்தரில் நிறுத்தணும் பார்க்குறாங்க. நான் விட்டுருவேனா? என் வீட்டுக்குள்ள அமீனா வந்துடுவானா? சோமனூர் சொசைட்டி சேர்மன்ட்ட பேசிட்டேன். ஆத்திர அவசரத்துக்கு கூட உதவாட்டி அப்புறம் சாதிச்சனன் இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டாரு. நல்ல மனுஷன். அசலூர்காரனுக்கு இருக்கிற குருத்து கூட நம்ம உள்ளூர் பிரதேசங்களுக்கு எல்லாம் போயிடுச்ச. பாவிங்க. சரி நீ நகையை கொண்டு போய் கொடு, அவர் பணம் தருவார் வாங்கிட்டு வா. நானே நேரில் கொண்டு போய் கொடுத்துருவேன். ஆனால் அவங்கெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க. அவங்ககிட்ட கடனுக்காக கையேந்தி எனக்கு பழக்கம் இல்லையா? சோமனூர் சொசைட்டி பார்த்தா பொட்டிக்கிற ஏடா இருக்குது. கத்த கத்தையா பணத்தை எடுத்து அடுக்கிறானுங்களா? இத்தனை பணத்தை ஒரே வாட்டி நான் கண்ணில் பார்த்ததே இல்லையா? இத்தனை பணத்தையும் மொத்தமா எடுத்துட்டு நாம ரெண்டு பேரும் தனியா போயிட்டு இருக்குமே. விஷயம் தெரிஞ்சு 10-15 பேர் சுத்தி நின்று மிரட்டினான்னு வை. என்ன பண்ணுவேன்? 10-15 பேர் நின்றுவாங்களா? அப்படியே அவன் நின்றுட்டாலும் விட்டுருவோமா? நாங்க கத்தி எடுத்து வளர்ந்துட மாட்டோம். வந்து கத்தி வச்சுக்கிறியா? எங்க இதோ எங்க சோமனூர் சண்டையிலே வாங்க பட்டன் கத்தியா? இப்ப இந்த கத்தி எடுத்து உன்னை ஒரே ஏத்த ஏத்திட்டேன்னு வை. என்ன பண்ணுவேன்? என்ன மாமா? அட சொல்ற, என்ன பண்ணுவேன் மாமா? என்ன மாமா தமாசெல்லாம் பண்றீங்க? விளையாடாதீங்க மாமா. தமாசெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்பள? மாஞ்சு மாஞ்சு சம்பாதிச்சாலும் சாகருக்குள்ள எவ்வளவு சம்பாதிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா உன் கத்தி எடுத்து உன்னையே ஒரே ஏற்ற ஏற்ற போறேன். உன் உடம்புல இருந்து ரத்த வல்லம் வரும்ல, அதையெல்லாம் எடுத்து ஏ உடம்புல பூசிக்க போறேன். பூசிட்டு முதலாளி முதலாளி பணம் கொண்டு வர்றது தெரிஞ்சு 10-15 பேர் சுத்தி நின்றுக்கிட்டு ராமசாமி குத்தி கொண்டு போட்டாங்க.
நான் அடிச்சு புடிச்சு ஓடி வந்தேன் முதலாளி அப்படின்னு அழுகு போறேன். எப்படி சரி வந்து அட ஓட்டு மாப்பிள்ள எனக்கு வேற மாற்றம் தெரியல. என்ன என்னடா பண்ண சொல்ற என்னை வந்துச்சுக்க மேல இந்த ஊர்ல எவனும் கேட்க மாட்டான். மணி எடுத்து ஆட்டுக்கப்பா வியாபாரத்தை முடிங்க. கிழவா பணத்தை கட்டுற ஆம்பளை துணியே இல்லாம என்ன வளர்த்து ஆளாக்குறதுக்கு எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க. இப்ப சொல்லுங்க நான் ஆத்திரப்பட்டது தப்பா இல்ல? ஆனா ஆத்திரப்படுறதுனால மட்டும் இழந்ததை மீட்ட முடியாது இல்லையா? அமைதியா யோசி. அட ஒரு ரவுண்ட் போடு கூட ஹேண்டாகும் முதலாளி. அட இந்தா நீ திருவிங்க முதலாளி, திருவிங்க முதலாளி. இந்த முருகன்ற அட தின்னு கொடாங்க. கொடுமை என்னன்னா இப்ப நம்ம ஒரு பசுமாடு வாங்கி கட்டணும்னு வை. டேய் பாரு சொல்லுங்க முதலாளி. அதுவா மேய்ச்சிக்கிட்டு அதுவா பால் கறந்து வந்து கொடுக்கு. ஆமா முதலாளி. இது லட்ச ரூபா கொடுத்து வாங்கி ஓட்டுறது கால இல்லாம இங்க பாரு, இங்க பாரு பண்ணி மாநகர துப்பாதி முதலாளி, லட்ச ரூபாய்க்கு முதலாளி. வேண்டாம் முதலாளி,
அப்படியே கெத்தா உட்காருங்க, நீங்களும் எழுந்திரிச்சா பயந்துட்டு நினைச்சுக்குவான், நான் பாத்துக்கிறேன். என்ன விசேஷம்? ஐயா என்னப்பா? எங்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஜீப்ப யாரும் பாவிங்க எரிச்சிட்டாங்கயா. கஞ்சி கூட வழி இல்லையா? நீங்களா பார்த்து ஒரு டிரைவர் வேலை கொடுத்தீங்கன்னா நானும் எங்க அம்மாவும் அரவைத்து கஞ்சியாவது குடிப்போம். வேலை கேட்டு வந்தவன் எதுக்குப்பா செருப்பு கழட்டின? உங்க முன்னாடி நான் இப்படியா செருப்பு போட்டு வருது? ஐயோ முதலாளி வார்த்தையால கொள்றானே. பாவமா இருக்காடி. ஒரு சம்பளத்து பேசி கார் சரி அவங்கிட்ட கொடுத்துட்ட. தம்பி கமிஷன் கமிஷன் கேப்ப கொடுத்துறேன். முதலாளி பாட்டுல கொஞ்சம் தான் இருக்கு. பட அப்பள முதலாளி வச்சுக்க, இந்த நாய் கொடுக்க. சரி முதலாளி. குடிச்சானே ரொம்ப லோலாய். சரி முதலாளி. முதலாளி போட்டா பாட்டுல கொடுப்பா. டே பாட்டுல கலையாதப்பா. பையனை பத்தி என்ன நினைக்கிற? அதான் வந்துட்டான், கால விழுந்தானே. அவன் வந்ததை விடப்பா. வந்தது வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே. இது விவகாரமா அந்த மாதிரி தெரியலானே? புரியலையே. உனக்கு என்னதான் புரிஞ்சுது? முதலாளி காடையும் கௌதாரியமா போட்டு வாட்டமோன் வளர்த்து வச்சிருக்காருல்ல, அத கவிட்டு போக போறான். என்னப்பா இங்கே டேரா போட்டீங்களா? ஆமா சாமி, சுத்துப்பட்டி கிராமத்துல அண்ணா நாலு காசு சம்பாரிச்ச மாதிரி இருக்கு. பொழுது காய்ச்சி கொடுத்துட்டு இங்கே முடைக்கலாம்ல சாமி? முடங்குவீங்க. எவனாவது இழுச்சுவா கிடைச்சான கைக்கு சிக்னல் சுட்டிக்கிட்டு கம்பி ஆயிட்டுருவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஐயா அப்படி எல்லாம் நினைக்காதீங்கயா, நாங்க மானசங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? பிச்சை எடுக்கிற மாதிரி வருவீங்க, அமாவாசை வந்தது எல்லாத்தையும் அமைக்கிட்டு போடுவீங்க. அந்த கதையில எங்க வேண்டாம், முதல் இடத்தை காலி பண்ணுங்க. ஏண்டா உங்களை காலி பண்ண சொல்றீங்க? இது நாங்க அப்பா விட்ட இடமா? ஊருக்குள்ள வந்தா உங்களை நட்டுக்கணுதான் பாவ மாயத்துல இருந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கேயும் வந்து விஷயம் பண்றீங்க. யோ ஏன் இந்த பிச்சைக்காரன் எங்களுக்கு நீ வந்து வக்கால் வாங்கிட்டு இருக்க? ஆமா நீ பெரிய கோடிஸ் வர. யோ அதான் இருக்கிறவ இல்லாதவ நல்லவன் கெட்டவன் எல்லாம் ஒண்ணா படுத்திருக்கானுங்க. இங்க வந்து ஏன் பேதம் பிரிச்சு பாக்குறீங்க? யோ நீ இங்கேயே இரு, ஒரு ஓரமா சமைச்சு சாப்பிட்டுக்கோ. உன்னை எவனாவது ஏதாவது கேட்டா என்கிட்ட சொல்லு, பகிர்ந்துடுற. இது ஊர் கூடி முடிவெடுத்த பிரச்சனை, இதுல எல்லாம் நீ தலையிடாத. என்னடா ஊர் கூடி முடிவு பண்ணீங்க? இது நீங்க அப்போ விடமாடா. ஏடா நான் தெரியாம தான் கேக்குறேன். எம்எல்ஏ கூட சேர்ந்துகிட்டு புறம்போக்கு நடத்துல வீடு கட்டின நீ எல்லாம் நியாயத்தை பத்தி பேசுற? போடா புறம்போக்கு பண்ணாட. யோ இந்த நாயை பத்தி நீ கவலைப்படாதியா? நீங்க யாரு? அப்பா அத்தா பேர் தெரியாத அநாத பையெல்லாம் பஞ்சாயத்து பண்ண சொந்தம் என்பது வெறும் சொல்லானது, அன்பு அதிலே தள்ளாடுது. அந்த சோகத்தை தான் மனசு தாங்க முடியல. ஒரு பாசத்துக்கு பொழுது இன்னும் விடியல. நான் கூட இல்லாத குருடி ஒரு கண்ணீர் மலர் அருள். நான் கூட இல்லாத என்பது வெறும் சொல்லானது, அன்பு அதிலே தள்ளாடுது. அந்த கவர்மெண்ட் மாப்பிள அனாதையா? ஆமாம்மா, அவனை யாராவது அனாதன் திட்டா போதும் கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். அன்னைக்கு பூரா சோறு தண்ணி கூட இல்லாம சுருகாட்டுல போய் உட்காந்துருவான். ஏ அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்களா? அவன் எந்த ஒரு தாய் தகப்ப யாருன்னு யாருக்குமே தெரியாதுமா. நம்ம ஊர் தனக்கு சந்தைக்கு போயிட்டு வந்தப்ப வண்டியை பிடிச்சி வந்து சேர்ந்தவன் தான். பசிக்கு சோறு போட்டா யார் எதை சொன்னாலும் செய்வான். யாரும் இல்லாம வளர்ந்ததால இன்னைக்கு தட்டி கேட்க யாரும் இல்லாத அளவுக்கு ஆயிட்டான். எப்பவுமே ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா சரியா போயிடும். நன்றிங்க. பரவாயில்ல.
மீசா, அந்த பொண்ணு போயிடுச்சா பாரு. போயிட்டாங்க. கட்டல இல்லையா? யோ, எந்திரி. ஆட்டம் பாகலே நிக்கிறதுமா, கையை முறிச்சிருவேன். எந்திரியா, என் பணையா, என் பணையா, போயிடும். போயிரும் தாயே. என்ன கண்டாலே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறியே, என்னையா விஷயம்? அது வந்து உங்களை பார்த்து நான் எங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடணும்? அன்னைக்கு தெரியாம உங்க வீட்டுக்கு வந்து. ஓ, அதெல்லாம் கூட ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா போச்சுங்க, அதான் அப்படி நடந்துகிட்டாங்க. ஓஹோ, அப்போ குடிச்சா அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? பரவாயில்லையே, சாராயத்தை கண்டுபிடிச்சவன பாராட்டுனியா? என்னதான் போதை ஏறினாலும் அக்கா யாரு, அம்மா யாரு, தங்கச்சி யாருன்னு தெரியற மாதிரி வச்சிருக்கானே. குட், இங்க பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஒருத்திக்கு பசி கொடுமை, விக்கிறதுக்கு கம்மலோ மூக்குத்தியோ வளையலோ எதுவுமே இல்ல. இருக்கிற உடம்ப விக்கிறாங்களே, அவங்கள சொல்றீங்களா? ஆமாங்க, அவங்கள தாங்க. சரி, நான் உங்களை நேரடியாவே கேக்குறேன். உங்ககிட்ட ஒருத்தி வந்து ஐயா பசின்னு கைய நீட்டுறா, அவ கையில நீங்க காசு போடுவீங்களா இல்ல கைய பிடிப்பீங்களா? ஆட என்ன கதை, எப்படி கைய பிடிக்க முடியும்? அவதான் பசின்னு சொல்றாள்ல, நாலாம் கௌரவமா காசை கொடுத்துருவாங்க. அடே, பரவாயில்ல, இந்த ரேஞ்சில உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா? அப்போ உங்களை திருத்த சான்ஸ் இருக்கு. ஆட என்னங்கப்பா, ஒண்ணும் புரியல. நான் இன்னும் திருத்துருவா அலையிற மாதிரியோ, வீடுல போய் காத்துட்டுற மாதிரியோ வந்து திருத்திடுறேன்றா, அடைக்கிறேன்றா. பாவம் இந்த புள்ள, எப்படி இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? இந்த வீட்டுல வந்து வேலை செய்யற புள்ளையா இந்த கார்த்திகேயன்? நம்பி நகை கொடுத்தமிச்ச பாவத்துக்கு கூட போன தங்கச்சி புருஷனையே தயதாட்சின்னு பாக்காம கொலை பண்ணிட்டான். வழிமறிச்சு கொலை அடிச்சிட்டாங்கன்னு பொய்ய சொல்லி மொத்த பண்டி வாயில போட்டுக்கிட்டானே இந்த புது பணக்கார. சரி விழுடி, பெரிய இடத்து விவகாரம் எல்லாம் நமக்கு எதுக்கு? பையன் கான்வென்ட்ல படிச்சதுக்கு இந்த ஏரியாவே கூட்டி விருந்து வச்சிட்டீங்க. நாளைக்கு உங்க பையன் காலேஜ்ல படிச்சுட்டு வந்தா அந்த ஊரை கூட்டியே விருந்து வைப்பீங்க போல இருக்கு. ஒருத்தருக்கா நம்ம ஊர்ல மூணாம் வாய்ப்பாடு முழுசா தெரியுமா? ஆனா என் பையனை படிக்க வச்சு ஒரு கலெக்டர் ஆக்க போறையா, அதான் என் ஆசை. என்னமா, யார் வேணும்? வீட்ல கார்த்திகேயன் இல்லீங்களா? இல்லம்மா, அவன் இங்க வெளியில போயிருக்கான். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் அப்புறமா வரேன். இல்லம்மா, என்ன விஷயம் சொல்லு, நான் வேணா வந்த உடனே சொல்லிடுறேன். நான் சொல்றத மறக்காம அப்படியே அவர்கிட்ட சொல்லிடுவீங்களா? ஓ, சொல்லிடுவினே. என்னமா அது? அவர்கிட்ட நான் ஐ லவ் யூன்னு சொன்னேன் சொல்லிடுறீங்களா? ப்ளீஸ். ஐ லவ் யூ தானே, அப்படியே சொல்லிடுறேன். ஐ லவ் யூனா என்னம்மா? அதுக்கே தெரியும், ப்ளீஸ் சொல்லிடுவீங்களா? ஐ லவ் யூனா என்ன அது? டேய் கார்த்திகேயா. என்னம்மா? அந்த புது பணக்காரன் பொண்ணு உன்னை தேடி வந்தாப்பா. யாரு? அந்த ஐயாருட்டு குள்ள கட்டிருக்காயா? என்ன வேணுமா அவளுக்கு? உங்ககிட்ட சொல்ல சொல்லி ஏதோ சொல்லிட்டு போனா, அத நான் மறந்துட்டேனே. அதுக்கு நீங்க கேட்காமல இருந்திருக்கலாம்ல. ஞாபகம் வந்துருச்சுப்பா, ஐ லவ் யூன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னா. அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு 40 ரூபா கடன் வாங்கியிருந்தேன், அதை உடனே திருப்பி கேக்குறா, அவ்வளவுதாம்மா. அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்கடா போற? அவரு கரண பைசல் பண்ண போலமா, காதல பைசல் பண்ண போயிட்டு இருக்காரு. அப்படின்னா ஐ லவ் யூ டாக்க அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வர ஆசைப்படுறேன்னு அர்த்தம்மா? அடிப்பாவி, என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ணு அந்த வார்த்தையை எங்கிட்டயே சொல்லிட்டு போயிருப்பா. நீங்க ஒன்னு கவலைப்படாதீங்கம்மா, சூழ்ச்சியால இருந்த சொத்த அந்த சுள்ளி இழமிட்டுருவோம். டோன்ட் வரி.
திமிரு குடிச்ச நாய, உனக்கு என்ன திமிரு தான் எங்க அம்மா கிட்ட அந்த வார்த்தை சொல்லிட்டு வந்திருப்பேன். உங்க பரம்பரைக்கு நாட்டுல விஷமாச்சு. என்ன இந்த டிராமா கார்த்திகையா? தயவு செஞ்சு இதை தப்பா நினைக்காத. இது மனசார யோசிச்சு நானே எடுத்த முடிவு. மனசும் மனசாச்சு. இது உங்க குடும்பத்துக்கு பழக்கம் இல்லாத வார்த்தைகளாச்சு. உங்களை நம்பின பாவத்துக்கு எங்க குடும்பத்தையே நடுத்தூர்ல நிப்பாட்டிட்டா உங்க அப்ப. இப்ப காதல கல்யாணம் நாடகம் ஆடி எங்களை ஊரை விட்டு அனுப்பலாம்னு பாக்குறியா நீ? இது நீயே யோசிச்சிருக்க மாட்டேன். உங்க அப்பா சொல்லி கொடுத்துருப்பான். அவன் தான் பயங்கர கிரிமினல் ஆச்சே. இத பாரு, இனிமே காதல கிதலையும் பின்னாடி சுத்துன கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன். கார்த்திகையா, எங்க அப்பா ஏமாத்தி சம்பாதிச்ச பணத்துலதான் நான் வளர்ந்து ஆளாயிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன பெத்தவங்க பண்ண பாவத்துக்கு நான் பிராய்ச்சித்தம் பண்ணலாம் நினைச்சேன். ஆனா நீ என்ன நம்பல. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு பரிசுத்தமானது. என்ன நம்ப? ஓ, பெரிய அமர காதல். நாங்க இல்ல அப்படியே மண்டே போட்டுவீங்க. பொங்கடி காதலிக்க மூஞ்ச பர அரஞ்ச. ஆமா, நீ இல்லாம இந்த உலகத்துல என்னால உயிரோட இருக்க முடியாது. பட்டி கடந்தே செத்து போயிருவேன். அன்னைக்கு உனக்கு மனசு இருந்தா கடைசி பண்ண தள்ளவாவது வந்து சேரு. என்னது குட்டச்சி சாவரங்க விவரன்றா? நிஜமாவே மண்டே போட்டுவாளா? கார்த்திகேயா நம்பாதரா, நடிக்கிறாளுங்க. இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டேன். நீ செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா தான் இப்படி பண்ணிட்டேங்கிற. ஒரே பொண்ணு ஊரே ஏமாத்தி சொத்து சேர்த்துங்க, இப்படி ஆயிடுச்சே முதலாளி. வட்டநிலா ஒளி சிந்தும் பொட்டழகி, தெற்கு
அடிவார சந்தையிலே அக்கறையா என்னை தேடி வந்தவளே ஆட்டம் பார்த்து காசம் போடு சின்ன பொண்ணு பாப்பா என் செல்ல கண்ணு ரேகா பையன் தள்ளி தள்ளி படுத்துக்கிறான் தினமா சண்டை போற அந்த பொண்ணு கூட வெடிட்டு பேசிக்கிறேன். இவன் என்ன பஞ்சரான பசங்களோட எல்லாம் பேசிட்டு இருக்கான வாடாங்க பாரு கவர் ஒண்ணு மாப்பிள்ள சவகாசம் உனக்கு வேண்டாம் பொம்பளை விஷயத்துல ரொம்ப மோசம் ஊரையே இழுத்து தகராறு பண்ணி அவன் உன்னை தங்க வச்சானே அப்பவே நினைச்சேன் எலி என்னடா அம்மனத்தோட ஓடுதேன்னு. சின்ன வயசு பொண்டாட்டி மாமியார் மாமனார் கூட சண்டை போட்டு போயிட்டாங்க ஜாக்கிரதையா நடந்துக்கப்பா. இந்த கிழவன்ல பாருப்பா அவனுக்கு இருக்கவே இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னானுங்க இப்ப அங்கேயே டேரா போட்டானுங்க என்னைக்காவது எசக்க பொசக்க பேச போறானுங்க அவன் சவுக்கு எடுத்து பின்னு பின்னு பின்ன போறான். எது கூப்பிட்டீங்க என்ன என்ன சோழிக்கு போலயா போகணுங்க கஞ்சி காய்ச்சிட்டு இருக்க குடிச்சுட்டு போக வேண்டியதானுங்க. ஏண்டா நீயும் பஞ்சாதியும் ஒருத்தர் ஒருத்தர் சிநேகமா இருந்து கல்யாணத்து அன்னைக்கு உங்க அக்கா புருஷன் தாரா பண்ணியா தாலியை கட்டினியாமா? ஆமாங்க. அப்புறம் தள்ளி படுத்துக்கிறீங்க இது ஒரு பழமே கூப்பிட்டு வச்சு கேக்குறீங்க பாருங்க. அச்சேனா கழுத கல்யாணத்துக்கு நகையும் போட வாங்கணுமல்லண்ணே? ஆமா நானும் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த காசுல வாங்கிட்டு வந்தேன்னே வந்து பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருந்தேன் திருப்பிட்டாண்ணே சுட்டாங்களா? ஆமாங்க அதையும் நான் மாமங்கிட்ட வந்து சொன்னேங்க அவன் டங்கு டங்கு டங்குன்னு கூச்சிட்டு நம்ம பண்ணிட்டாங்க. ஆனா இவா கட்டுநாய மாமனத்தான் கட்டு வேண்டும் ஒத்த காலில் நின்றுட்டாங்க நானும் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு தாலி கட்டி விட்டானுங்க. சரிடா அதுக்கு இதுக்கு என்ன? அதுல இருந்து ஒரு வயிறாக்கிங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு நகையும் புடவை என் பொண்டாட்டிக்கு வாங்கி போட்டு என் மாமன் முன்னாடி கொண்டு நிப்பாட்டி நானும் ஆம்பளை தாண்டா நிரூபிச்ச பிறகுதான் குடும்பம் நடத்ததான் முடிவு பண்ணிருக்கேங்க. அதனால அது வரைக்கும் நான் ரெண்டு பேரும் தொட்டுக்கிறது இல்லைன்னு எங்களுக்குள்ள ஒரு பேச்சு வார்த்தைங்க. சரி எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்க? எங்க சாமி பாதி பணம் சேர்த்திருக்க
இப்பெல்லாம் ஜனங்க சொல்லி வச்ச மாதிரி அடிச்சுக்கிற வரல வேடிக்கை பாக்குறாங்க. அடிச்சு முடிச்சு வசூலுக்கு தட்டெடுத்தா அம்பேலன்னு காலி ஆயிடுறாங்க. இன்னும் பாதி பணம் சேர்க்க எப்படி 6-7 மாசம் ஆயிரும் சாமி. சரி, அதுக்காக 6 மாசம் தள்ளி போடாரா, மீதி பணத்தை நான் கொடுக்குறேன் சாமி. ஏ, அது உட்காந்துருக்கான்ல வெட்டி பசங்க, அவனுக்கு என் பணத்தில் நான் வாங்கி கொடுத்தன சாராயத்துக்கு இந்த ஊர்ல 10 கல்யாணம் பண்ணியிருப்பேன்டா. இதை நான் என் தங்கச்சிக்கு பண்ற சீதனமா வச்சுக்க. இரு, பணம் எடுத்துட்டு வரேன். ஆளுத்தான் வெட்டு குத்துன்னு பேசுறார தவிர மனசு என்னமோ லட்டு மாதிரிதான். சீல வாங்கிட்டு சீக்கிரம் வந்துடு இல்லையா? பறந்துகிட்டு வந்து நிக்க மாட்டேன். சீலையும் தாலையும் மட்டும் வாங்கி வந்து நிக்காத. என்ன தலை நிறைய மல்லிப்பூ தலைமாட்டில் வச்சுக்க, நல்ல ஊதுபத்து குச்சி வாங்கிட்டு வா. அடேங்கப்பா, அசத்தீர்வ போல இருக்க. படத்துல வர்ற மாதிரி பாட்டுக்கிட்டு பாடிறாத, பக்கத்துல இருக்கிறவனுங்க ஓசிலேயே ஒளி ஒளி பாத்துருவானுங்க. பழையசோர் குடிக்கிறதா? கையில இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு எவன் பழையசோர் குடிப்பான்? சரி சரி, சீக்கிரம் வந்துரு. ஏண்டா சொக்கு, அந்த சவுக்குல அடிச்சுட்டு ஆறானே அவன் பொண்டாட்டி, அம்சமா இல்ல முதலாளி. இது நியாயம் தானா, தர்மம் தானா, இந்த வயசுல சேவை தானா? என்னடா வயசாயி போச்சு எனக்கு. பொண்ணு லட்சணமா இருக்கு, ஏற்பாடு பண்றான்னா என்ன? அது ஏற்பாடு ஏற்பாடுல ஒண்ணு இல்லையம்மா. அந்த வித்தகார மண்டாட்டி ஏற்பாடு பண்ண சொல்றாருமா? இது பாருங்க, எனக்கு ஏதாவது துரோகம் பண்ண நினைச்சீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். ராத்திரியில தூங்கும் போது தலையில கல்ல தூக்கி வயசு பிள்ளை வச்சிருப்பா பேச்சு அடியுது. புடிச்சு போயிட்டு போன அப்படியே பொழச்சுக்க. கால அமத்துன்னு சொன்னா குடும்பத்துல குழப்பம் பண்றியா? கழுத்து கொண்டு போடுவேன். நீங்க ஏதாவது சொல்லிச்சுட்டீங்க. என்ன இது சொல்றான்னு அமுத்து காலம். என்னடா ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்க சாம. எதுக்கு சினிமா போகணும் சாம? காலே ஒழுங்கா நமக்கு தெரியல. 10 ரூபா எங்கடா போட்டாட்டி? ஏன் சாம கூப்பிட அவளே அமுக்கு சொல்லு. போகல அமுக்கு போல. பரவாயில்ல சாம, பரவாயில்ல. இந்தா வெச்சு கையிடு. வாங்க போல. என்ன இழிப்பு இல்ல? ஒன்னு நினைச்சேன், சிரிச்சேன். நீ என்ன நினைப்ப, எப்படி எப்படி நினைப்ப, என்னென்னலாம் நினைப்பேன்னு எனக்கு தெரியும்டா. இங்க வரா. ஏ, இந்த வீட்ல வேலை செய்யற வரைக்கும் கற்பனை கிற்பனை பண்ணுனே உன் கழுத்து நெரிச்சு குழி போடுவேன். ஜோக்கிறது ஐயா. வணங்க ஐயா. ஐயா வர சொன்னீங்க. உக்கரியா தண்ணி போடு. இருக்கட்டும் வரா. போடு வரா. பரவாயில்ல, வேலையை சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லையப்பா, நம்ம எம்எல்ஏ இல்ல கருணாகர அவங்க கட்சிக்குள்ள ஏதோ கசமுசா போல் இருக்கு. பேர கட்சி ஆளுனா அவனே முடிச்சு போடுவேன். அவங்க கட்சிங்கனால யோசிக்கிறான் போல் இருக்கு. என்னது கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறாங்களா? ஆட நீ வரப்பா. இப்ப ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு சண்டை வர்றத விட கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறது அதிகமா போச்சு. அது எந்த கட்சி? ஏ சொல்லி போட்டு நாங்க ரெண்டு பேர் மாட்டிக்கிறதா? சும்மா ரெடே. அவர் விலாசம் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. சரி முதலாளி, பார்த்து கையை காலை வாங்குறதுன்னு வாங்கி போடேன். பணம் வேணுமா? இல்ல வந்து வாங்கிக்கிறேன் முதலாளி. முதலாளி, இந்த விலாசம் எழுதி கொடுக்குறப்ப கையை யாருக்கு எடுக்கணும், காலை யாருக்கு எடுக்கணும்னு எழுதி கொடுத்தீங்கன்னா தெளிவா எடுத்துருவேன். இல்ல மாத்தி எடுத்துரும் பாருங்க. அப்புறம் வரல முதலாளி. இந்தப்பா என்ன ஏதாவது உதவி வேணும்னா என்ன கூப்பிட்டு நான் வரேன். யாரு சாருங்களா? உங்க உதவி இருந்தாதான் என்னால சண்டை போட முடியும். எனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நான் தூக்கு போட்டு தூங்கிடுவேன். வர முதலாளி. என்ன முதலாளி இவ்வளவு கிளம்ப பேசிட்டு போறான்? ஏ, நீ அவன் அப்படி கேட்டிருக்கூடாது, அவனும் உன்னை அப்படி கேட்டிருக்கூடாது. இது பாரு, நம்ம கையால் என்ன முடியுமோ அதை தான் நாம் செய்யணும். காலம் சிராடே. அண்ணா வாங்கண்ணா. வணக்கம் அண்ணா. என்ன நீங்களே மேல வந்துட்டீங்க? கூப்பிட்டு நான் கீழே வந்திருக்க மாட்டேன். என்னடா அதெல்லாம்? கயிறுங்கண்ணா. ஒண்ணு இல்லைங்கண்ணா, உங்க வண்டி எல்லாம் பிரேக் எல்லாம் போகுதுன்னு சொன்னாங்க, அதான் ஒரு கைத்த போட்டு பார்த்தேன். வண்டி எப்படி நச்சு நினைச்சுங்களாண்ணா? கிண்டலா போச்சா? உங்க கிரெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களா? சும்மா சண்டை போடலான்னு ரெடி ஆயிக்குங்க. ரெடிங்களாண்ணா? எப்படி வெத்தலை போட்டு வரட்டுங்களா, இல்ல உங்களுக்கு போட்டு விட்டு அப்புறம் நான் போட்டுட்டுங்களா?
பதவி என் நோக்கமல்ல, பாமர மக்கள் மேம்பாடே என் நோக்கம். அதற்காக உழைப்பேன் 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 என்று வீராவேசமாக பேசினார் எம்எல்ஏ கருணாகரன். அப்படியே போட்டிருக்காங்க, கூட்டத்துல கைதட்டி பிச்சு விட்டானுங்க. நீங்க இந்த அளவுக்கு பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை உடியா, அதான் தினம் பேசுறதாச்சே. அந்த கோயில் கிட்ட ஆடிக்கிட்டு இருந்தாரு ஆட்டக்காரி, ஒரு மார்க்கமா இருந்தாயா, அவரை நீ கவனிச்சியாடா? நீங்க காருக்குள்ள இருந்து கண்ணாடி வழியா பார்க்கும் போதே தெரியும் எனக்கு அந்த பாத்தி இப்ப எங்க இருக்குன்னு. நான் விசாரிச்சிட்டேன், அவங்க அந்த கிறிஸ்டியன் சுடுகாட்டு தங்கி இருக்காங்க. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கடா. அடிபட்டு மயங்கி விழுறத பார்த்தேன், நான் எவ்வளவோ கத்தியும் யாருமே உதவிக்கு வரல. அதனாலதான் நான் அங்காக ராத்திரில இங்க இருந்தீங்க. ஊர்ல யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னங்க இது, சுய சிந்தனையே இல்லாத மனுஷங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயந்துகிட்டு சுய நினைவு இல்லாம கிடக்குற உங்களை தனியா விட்டுட்டு போக முடியுங்களா? மத்தவங்க என்ன நினைப்பாங்கிற கவலை இட கிடையாது, என் மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுறவனா? நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, அடுத்தடி தொழில வருமானம் ஜாஸ்தி கிடைக்கலாம், ஆனா அதை விட ஆபத்தும் அதுல ஜாஸ்தின்னு இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வேற ஏதாவது கௌரவமான தொழிலா பார்க்க கூடாதா? நான் வரேன். போறவளே போறவளே பொண்ணு ரங்கம் பொண்ணு ரங்கம், என்ன புரிஞ்சுக்காம போறியே நீ சின்ன ரங்கம். ஏன் சிலையி சொல்லையே, கவரம் ஒண்ணு மாப்பிள்ள சவகாசம் உனக்கு வேண்டாம், பொம்பளை விஷயத்துல ரொம்ப மோசம். தம்பி மாதிரி கூடி பழகிட்டு
அநியாயமா பொண்டாட்டி கெடுத்துட்டியடா. வைத்தியக்காரா, என்னடா உளற? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்க? டே, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க? ராத்திரி வேலை நான் இங்க இல்லடா. என்ன நடந்தது சொல்லி தொலை. ஏண்டா உதவி செய்யற மாதிரி என்ன ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டு? ஒண்ணும் தெரியாத என் பொண்டாட்டிய நிறுத்தா. அறிவில்லாம் பேசாத. நீ உண்மையானவனா இருந்தா ராத்திரி பூரா எங்கடா இருந்த சொல்லுடா. டே, நான் ராத்திரி பூரா இந்த சரிடா, தப்ப நான் சந்திப்ப நீ நினைச்சினா நீ கொடுக்கற தண்டனை சாவா இருந்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆரம்பி. அதையம்மா கேக்குறீங்க? ராத்திரி உன் பொண்டாட்டி யாரை கெடுத்துட்டாங்களா? மாப்பிள்ள தான் கெடுத்துட்டான்னு சந்தேகப்பட்டு இப்படி போட்டு அடிச்சு வச்சுக்காமா? எங்கடா சொல்லு, எங்க சொல்லுடா? விடு விடு, சிவனா சொல்லு, விடு என்ன விடு. என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. கண்ணுங்கிறது ஆணுக்கும் ஒண்ணுதான், பொண்ணுக்கும் ஒண்ணுதான். நான் சொல்றத கேளுங்க, இங்க இருந்து போங்க. நேத்து ராத்திரி அவரோட தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி அவர் உன் மனைவியை கெடுத்திருக்க முடியும் சொல்லியா? எதுக்கு மேலையும் நான் சொல்றத நீ நம்பலனா? அவர் அடிச்சே கொன்னுடு. எனக்கு கையை தூக்கி தான்டா பழக்கம், கையை கட்டி நின்று பழக்கம் இல்ல. நீ அடிச்சது கூட எனக்கு வலிக்கலடா. ஆனா எனக்கு சந்தேகப்பட்டு பாரு, அந்த வழியை தான் என்னால தாக்க முடியல. நான் ஒரு அப்பனா தான் இல்ல, அது அடாதன் ஆயிடா. சத்தியமா சொல்றேன்டா, உன் பொண்டாட்டி என் கூட பிறந்த பொறப்பாடு எடுத்தாடா தாலி வாங்க படம் கொடுத்து. என்ன சந்தேகப்பட்டுட்டியடா, சந்தேகப்பட்டுட்டியடா. என்ன மன்னிச்சு, என்ன மன்னிச்சு. ஓ
ஒரு வேப்ப மர தொப்புள்ளே பாட்டு கேட்குது, அந்த ஆத்தங்கர ஓடம் ஒன்று காத்திராடுது. ஒரு காதல் என்னும் ராகம் அது கலைந்து போன மேகம், ஒரு காதல் என்னும் ராகம் அது கலைந்து போன மேகம். வெப்ப மர தொப்புக்குள்ளே பாட்டு கேட்குது, அந்த ஆத்தங்கர ஓடம் ஒன்று காத்திராடுது. சொல்லும் கதை நூறு இங்கு உள்ள கதை வேறு, ஓர் சொல்லும் கதை நூறு இங்கு உள்ள கதை வேறு. அட நல்லவர்கள் யாரு நீ நெஞ்சை தொட்டு கூறு. ஒரு கூட்டுக்குள்ள குரு விருந்து பாட்டு படிச்சது, புயல் காத்து வந்து காதல் என்னும் கூட்ட கலைச்சது. மனாசைகளில் ஓசை அது ஆண்டவனின் பாஷை, மனாசைகளில் ஓசை அது ஆண்டவனின் பாஷை. வெப்ப மர தொகுப்புள்ளே பாட்டு கேட்குது, அந்த ஆத்தங்கர ஓடம் ஒன்று காத்திராடுது. அதுக்கு ஏற்பாடு பண்ணது நாங்க தானே தெரிஞ்சா ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? நாய் அடிக்கிற மாதிரி கல்லால் அடிச்சு கொண்டுவாங்க சார். அத பெரிய பிரச்சனை பேசிக்கிட்டு நாட்டுக்கு பதாயா முக்கியம்? வந்த வேலைய பாத்துட்டு போவீங்களா? ஏதோ வந்துட்டானுங்க. விஷயம் தெரியுமா மச்சான்? சவுக்கில் அடிச்சுக்கிட்டு ஆடுறானே அவன் பொஞ்சாதியா கவர்மெண்ட் மாப்பிள்ள கெடுத்து கொண்டு விட்டான். வேலைக்கு ஓனம் சாத்திங்கிற மாதிரி அந்த மனைவி ராத்திரி பூரா அவன் கூட தான் இருந்தேன்னு சாட்சி சொல்லியிருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரே ராத்திரில அவன் ரெண்டு பேரையும் சுவாகா பண்ணி விட்டான்னு அர்த்தம். Yeah.
அந்த பொண்ணை பத்தி சொன்னவன உனக்கு வந்ததே கோபம். அடேங்க அப்பா, அந்த அடி அடிச்சாதான் அவனுங்க அடங்குவானுங்க. கடையெல்லாம் மூடிட்டாங்கன்னு பேப்பர்ல போடுறாங்களே தவிர அதுக்கான அறிகுறியே இல்லையே. கடையா தானமா மூடினாங்க, வாய மூடினாங்களா? இது பிளாக்குமா? கண்டுக்கிறத கண்ணு, இங்க வாங்க. யோ போயா, கூப்பிடுறாங்கல்ல? அவர் இல்ல, உங்களை தான். வாங்க. என்னங்களா வாரனுங்க. பாட்டில் மரட்டா, பாட்டில் மர மரட்டா, பாட்டில் என்னங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாம், வாங்க. உங்களை கெடுக்கிறதே உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்ப நீங்க அவங்க சகவாசத்தை கட் பண்றீங்களோ அப்பதான் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். போ நிறுத்துங்க, சும்மா அனாசம் பேசாதீங்க. நேத்து வந்தவங்க நீங்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச நல்லா கூட பழகிட்டு இருக்காங்க. அவன்ல போய் கட் பண்ண சொல்றீங்களா? வேணாம், நம்ம வேற ஏதாவது பேசலாங்க. நட்புங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாத ராஸ்கல்ஸ் அவனுங்க. நீங்க வாங்கி கொடுக்கிற சாராயத்துக்காகவும் அதுல கிடைக்கிற சந்தோஷத்துக்காகவும் தான் அவனுங்க உங்களோட பழகிட்டு இருக்கானுங்க. போக நிறுத்துங்க, என் பண்டில பத்தி அவ்வளவு கேவலாம் பேசாதீங்க. சொக்கரை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் நீ செத்துறேன், என் கூட அவனு செத்துவான் தெரியுமா? நீங்க இல்லாத போது என் காது படி என்ன எல்லாம் பேசுறாங்க தெரியுமா? என்ன பேசுறாங்க? இந்த நாய் மண்டைய போட்டாதான் நமக்கெல்லாம் ஒரு விமோச்சனம்னு பேசிக்கிறாங்க. போதுமா? சொல்லிருப்பானுங்க, ஆனா அவ்வளவு மோசமாலாம் சொல்லிருக்க மாட்டானுங்க. நீங்க என்ன நம்புனா நம்புங்க, இல்லாட்டி போங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரியும். அப்ப நான் சொன்னதெல்லாம் சத்தியம்னு புரியும். சத்தியமா? கையை புடிச்சிட்டானே. நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம சாதனை நினைப்பானுங்களா? நினைச்சாலும் நினைப்பானுங்க. இந்த நாயில் நம்ப முடியாது. எதுக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். வந்துட்டீங்களா? எல்லாம் கடைசியா உதரவங்க அண்ணன் மூஞ்ச பாத்துங்கடா, நான் சாகிறதா முடிவு பண்ணிட்டேன். அடிக்காதீங்கடா, எல்லாம் உங்களை பத்தி எனக்கு தெரியும்டா. இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே என்கிட்ட புடி தூண்ற பரதேசி பசங்கடா. உங்களுக்கு எல்லாம் உண்மையான அன்பு கிடையாது. பாட்டில் இருக்க சாராயமும் பாக்கெட்ல இருக்க பணமும் இருக்கிறதா உங்க சாவகாசம் இல்ல. தீர்ந்துச்சு, தூங்குற கள்ளத்துக்கு போட்டு சாவடிச்சிருக்கீங்க. அப்படி சொல்லாதீங்க. என்னடா அண்ணன் வெண்ண, நீங்க எல்லாம் அயோக்கிய பசங்க எனக்கு முக்கியமா இருந்ததுன்னு தகவல் வந்திருக்கு. விசுவாசம் இல்லாத நாய்களோட வாழ்றத விட விசுவாசம் உள்ள பேய்களோட போய் சேர நான் முடிவு பண்ணிட்டேன். நண்பர்களை நம்பி நாசமா போன என்னோட வாழ்க்கை பிற்காலத்துல என் போன்ற இளைஞர்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். போடா சாதாரண கை உடைஞ்சா கால் உடைஞ்சாடா. நீங்க வர வேண்டாம். நீ நல்லவன் தம்பி, படிச்சவன் தம்பி, நானேத்தன் தம்பி, இவன்ல நம்பாத தம்பி. சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பன்ற மாதிரி நான் சாகர வரைக்கும் சாராய குடி சாகிறதா முடிவு பண்ணி மூணு நாளாச்சு தம்பி. பதினெட்டாவது பாட்டிலோ பத்தொன்பதாவது பாட்டிலோ ரத்த வந்தி எடுத்து சாக போறது போனா. நீ அம்மாள் தானடா, எல்லாம் அந்த மத்தியோட அடிச்சு ஆளுக்கு ஒரு செங்கல்ல எடுத்துங்கடா. ஆனா என் கல்லறை வந்து சொல்றாரு. ஏய், உண்மையிலேயே செத்துட்டானா இல்ல உயிரோட இருக்கானான்னு பாரு. உண்மையிலேயே செத்துட்டான். செத்துட்டானா? அப்பா அமைதி, அமைதி. நீ மாலை மரியாதை செஞ்ச பிறகு அப்படியேதான் இருக்கிற. என்னடா சொன்ன?
இந்த பண்ணாட பண்ணிக்கு போறாம கிளீனர் நாயே டேய் தாரத பட்டாடிங்கடா அவசரப்படாதீங்க என்னங்க இந்த கோணம் என் முனியா இருக்காங்க பொண்ணு கல்யாணம் பணம் கேட்டாங்க நான் தான் இருடான்னு கையில இந்த பணத்தையும் கொடுத்து வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தாங்க இன்னை வரைக்கும் மார்வாடிக்கு வட்டி நான் கட்டிட்டு இருக்கேங்க அந்த நாய் பணத்தை பார்த்து நின்றுகிட்டு போயிட்டான் ஒரே ஆட்டங்க ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க சாயந்தரத்துக்குள்ள ரெண்டு பேரையா போட்டு தாக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது கொஞ்ச நேரம் வந்துடுறேன் அனாவசியமா கோவப்படுறீங்க கோவம் தான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணம் தெரியுமா இந்த கோவம்னா என்னன்னு தெரியுமா என்னங்க இந்த விளக்கம் விஞ்ஞானம் நமக்கு தெரியாதுங்க இங்க பாருங்க கோபங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற மிருகம் அந்த கோவத்தை கட்டுப்படுத்திட்டா மத்த குணங்கள்ல தானாவே வந்துடும் என்னங்க கோவத்தை எப்படி கட்டுப்படுத்துறது ஏதோ குடும்பம் ரெண்டு மாத்திரை போட்டு கட்டுப்படுத்திடலாம் ஏதோ பிளஸர் காரணம் பிரேக்கை போட்டு கட்டுப்படுத்திடலாம் கோவத்தை போய் கோவத்தை கட்டுப்படுத்த கூட ஒரு பிரேக் இருக்கு இதுதான் பிரேக் இதுல 108 முத்து இருக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒண்ணுன்னா எண்ணுங்க பாதி என்றதுக்குள்ளேயே கோவம் தானா போயிடும் என்னங்க காவி கமண்டலம் கொடுத்து என்ன சாமியாராக்கிறீங்க போல இருக்கு ஏங்க ஒரு நல்ல மனுஷனா அனாவசியமா நான் ஏன் சாமியாராக்கணும் நிஜமா வேணும் நல்லவன் சொல்றீங்க உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாது உண்மையிலேயே நீங்க நல்லவர் தான் என்னையாச்சு இப்படிதான் போன வாரம் சண்டை போட்டாங்க நான் போய் விலக்கி விட்டேன் அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னா தெரியுமா என்னடா சொன்னா ஊரே கூட நின்று வேடிக்கை பாக்குது நீ மட்டும் எந்த அக்கறையை தடுக்கிற உனக்கு என் பொண்டாட்டியும் ஏதாவது கனெக்ஷனா அப்படின்னு தார் விட்டு இல்லையா கேக்குறான் இல்ல தேவையா இப்படி ஒரு பொண்ணு இருக்கும் போது அவ எனக்கு தேவையா இல்ல கண்ணு இதுல 108 முத்து இருக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒண்ணுன்னா எண்ணுங்க பாதி என்றதுக்குள்ளேயே கோவம் தானா போயிடும் பாட்டு டூட்டிக்கு போறீங்களா இல்லீங்க வரேன் என்ன சாப்பிட்டாச்சா
சாதாரணமா தானே கேட்டேன். அதுக்கு போய் நீங்க கண் கலங்கி. ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நமக்கு ஏழை கழுத வயசாச்சுங்க. இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு வார்த்தை என் காதால கேட்டதில்லைங்க. ஜெயில இருக்கும்போது கூட மணி அடிச்சா மானங்கட்ட சோறு போட்டுருவாங்க. வெளியில இருக்கும்போது காசை விட்டு அறிஞ்சா கடகார சாப்பாடை கொண்டு போட்டு போயிடுவான். முதலாளி வீட்டுல ஏதாவது விருந்து விசேஷம்னா அவங்க எல்லாம் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. நமக்கு நாய்க்கு சோறு வச்ச மாதிரி தட்டுல போட்டு தள்ளி விட்டுருவாங்க. அப்படி வளர்ந்தாச்சுங்க. திடீர்னு நீங்க அப்படி அக்கறையா கேட்டீங்களா, மனசு கஷ்டமா இருந்தது. சொந்த பந்தத்தோட இருக்கிறவங்களுக்கு சாதாரணமா நடக்கிற நிகழ்ச்சி கூட நம்மளை போல இருக்கிறவங்களுக்கு நிறைவேறாத ஆசையா போயிடுது இல்ல. என் வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா? என்ன பாக்குறீங்க? விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு சொந்தக்காரங்க இல்ல, போறதுக்கு உங்களுக்கு சொந்தக்காரங்க இல்ல, அதனாலதான் கூப்பிடுறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நமக்கு என்னங்க, நீங்க கோழி அடிச்சு குழம்பு வச்சாலும் சரி, கூழ கரைச்சு ஊத்தினாலும் சரி, நீங்க கூப்பிட்டதே பெரிய விஷயங்க. நான் சுமாரா தான் சமைப்பேன். ரொம்ப எதிர்பார்த்து வந்து ஏன் வந்துடாதீங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. என்னங்க கையில இருந்து வச்சு பண்ணுங்க, மாச கடிச்சு கடங்கட வாங்காதீங்க. மலேரியா வர்றயா? கோழி வீடு எல்லாம் எது விசேஷமா? என்ன விசேஷம், மாப்பிள்ளைய விருந்து கூப்பிட்டுருப்பாங்க, அதுதான் தடபுடலா போறாங்க. அது என்னையா மாப்பிள்ளையவே விருந்து கூப்பிடுறாங்க? நம்ம எல்லாம் கூப்பிட்டா நம்ம போக மாட்டேங்கிறோம். சரி விடு, அவனுக்கு வாலிபம் இருக்கு, நம்மளுக்கு ஏதாவதெல்லாம். அட, எனக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவு தான்மா, எப்படி வசதி? வந்துருட்டுமா? நான் கூட வரும்போது கோழியை உரிச்சே வாங்கி வந்துடுறேன், இல்லைன்னா அங்க வந்து உரிச்சுக்கலாம். நீ எப்படி சொல்ற? என்னடா கண்ணா முறைக்கிற? என்னங்க 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 ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அடிவேர் இல்லாத ஆலமரமும் ஒண்ணுதா, அப்பா அத்தா இல்லாத குழந்தைகளும் ஒண்ணுதா, உறவுன்னு சொல்லிக்க ஒருத்தர் கூட இல்லாம உங்க உயிர் துடிக்கிற துடிப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நானும் ஒரு அனாதையாச்சு. கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யலாம், கவலையை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லலாம், ஆனா ஒருத்தரோட உணர்ச்சியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யறது இருக்கே, அது உயர்ந்தபட்ச மனிதாபிமானம். அதுக்கு விலை மதிப்பே இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அதுக்கும் ஒரு விலை இருக்கு. உங்க மேல நான் காட்டின மனிதாபிமானத்துக்கு நான் கொடுத்த விலை விபச்சாரிங்கிற பட்டம். என்ன உங்களுக்கு வேண்டியவன் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நீங்க என்ன வச்சிட்டு இருக்கீங்கன்னு கேவலமா பேசிட்டாங்க. வந்தோங்கிறது எப்படிக்காப்பானதுன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்குன்னு ஒரு அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ இருந்திருந்தா இந்த பொறுக்கி பசங்க இப்படி என்ன கேட்டிருப்பாங்களா? கேட்டுட்டு தான் உயிரோட இருந்திருக்க முடியுமா? எனக்குதான் யாருமே இல்லையே. Thank you.
மெல்ல முடியாத இந்த ஊர் சொறி நாய்க்கெல்லாம் இட்டு கட்டி பேசுறதுக்கு எங்க கதை தான் கிடைச்சு இந்த வாய் நிறைய பேசிட்டு இருந்தீங்கல்ல. இது நாள் வரைக்கும் அப்பனா தாளாத அனாதைகளா இருந்த நாங்க இன்னைக்கு எனக்கு அவளுக்கு நான் ஆயாச்சு. டேய், மாப்பிள்ள ஜெயிலுக்கு போயிருவான், போனதுக்கு அப்புறம் அவளை கவனிச்சுக்கலான்னு கணக்கு போடாதீங்கடா. நான் போனதுக்கு அப்புறம் குடும்பத்தை பத்தி பேசுனீங்க, பேசுறது மட்டும் இல்லடா, பேச நினைச்சீங்கன்னு தெரிஞ்சா கூட குடல உருவி மாலையா போட்டுக்குவேன். சத்தியமா சொல்றேன்டா, இந்த ஊரே எரிச்சு சுண்ணம் பாக்கிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நானும் என் பொண்டாட்டி மதம் தான் இருப்போம். உங்க பொண்டு பிள்ளைகள ரோட்ல அனாதைய அடையும். புதுசாச்சும் சொல்லையா? அது வந்துங்க, முத முதல்ல உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்த இன்னைக்கு நம்ம எம்எல்ஏவுக்கு உங்க பொண்ணு மேல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு போச்சு. 24 மணி நேரமும் உங்க பொண்ணை பத்தியே பேசிட்டு இருக்காருங்க. அட, மீட்டிங்னு கூட மறந்து உங்க பொண்ணு பேரையே சொல்லிட்டு இருக்காருங்க. அதனால ஐயா, ஒரு பொண்ணை பெற்றவங்க கிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? ஏதோ ஏற்பாடு பண்ணி அவர்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்களே. என்ன போலாமா? போலாம். அவசரப்படாதீங்க. யோ, போங்கயா. மாமா, நீங்க ஒன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வெக்கப்பட்டுக்கிட்டு இவங்களை சொல்ல சொன்னேன், சோதப்பிட்டானுங்க. நான் உங்க பொண்ணு மேல பிரியப்பட்டு கல்யாணத்துக்கு. இது நீங்க அப்பவே விளக்கமா சொல்ல வேண்டியதானே மாப்பிள்ள. அட போங்கப்பா, எனக்கு இந்த பொண்ணு மேல அபிப்பிராயம் வந்துருச்சுன்னு சொன்னோன்னே
இந்த ராத்திரில எல்லாம் பெணாத்திரார் சொன்னோன்னு கருக்கு நாய் போச்சுல. மாப்ள உங்களுக்கு என் பொண்ணை கொடுக்கல ரொம்ப சந்தோஷங்க. இப்பவே நீ எம்எல்ஏ, அடுத்த சுத்துல வேற மந்திரியாக போறேன்னு பேசிக்கிறாங்க. நீங்களும் ரெண்டு காசு சம்பாரிச்ச மாதிரி இருக்கேன், நானும் நாலு காசு பார்த்த மாதிரி இருக்கேன். பண்றதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு வெள்ளச்சோளமுங்க, எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன். அதே நம்ம ஊர்ல கார்த்திகேயன் ஒரு பையனுங்க, அவங்க கூட சேர்ந்து நம்ம பொண்ணு சுத்திட்டு. ஏ நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு கேட்டாலும் வைய கையை கட்டி நிற்க முடியுமா? சும்மாறா, என் பொண்ணு கார்த்திகேயங்கிற பையனோட சுத்திட்டு இருந்தாளுங்க, இப்ப சுத்திட்டு இருக்காளுங்க. நீங்க கல்யாணம் பேசி முடிச்சாத்த நான் கண்டிச்சு வைக்க முடியும். அது பரவாயில்ல மாமா, இந்த காலத்து பொண்ணுங்க ரெண்டு புத்தகம் படிக்கிறது, நாலு சினிமா பாக்குறது, இந்த காதல் பண்றது, இதெல்லாம் சமம் தானே? ரொம்ப தங்கமானவருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாருங்க. அவ்வளவு உயர்ந்த உள்ளன்னு சொன்னாங்க. ஏனுங்க மாமா, அந்த மாதிரி நடந்திருக்காத. இத பாருங்க, நான் பொண்ணுக்கு தகப்பேன், என் பொண்ணு கார்த்திகேயனோட சுத்திச்சு. நான் சொல் பேச விடாட, சுத்திச்சுன்னு சொல்றேன். இதுக்கு மேல விழா வரியா என்னால சொல்ல முடியாதுங்க. சம்மதம்னா சொல்லுங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு ஆள் அனுப்புறேன். நீங்க தாய் பிள்ளையோட வந்து பேசி முடிச்சு போயிருங்க. ஆனா என் பொண்ணு கார்த்திகேயனோட சுத்திச்சு, அதை மனசுல வச்சுட்டு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. பாத்துக்கலாம். கார்த்திகேயனோட ஏயா, அவன் பொண்ணு இது அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்த மாதிரி கார்த்திகேயோட சுத்ரா, கார்த்திகேயோட சுத்ரா நூறு வாட்டி சொல்லிட்டானயா. எனக்கே வெக்கமா இருக்கியா? ஏயா, அப்படிதான் நடந்திருக்கும் நினைக்கிற. பொண்ண பார்த்தா அப்படி தெரியலீங்க. ஆனா பையன் கொஞ்சம் விவரமான Thank you.
நினப்பு அடி தூங்கி கிடந்த மனசில் இப்ப சம்சார நெருப்பு கட்டிக்கொள்ள இழுக்குதடி கண்டாங்கே முறுக்கு இது கல்யாணக்கு இருக்கு அதுக்கு தான் மாமா நீ மாமா 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 நான் ஒன்னு நினைச்சு வாமா 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 நான் ஒன்னு நினைச்சேன் நான் நினைச்சேன் அந்த நேரத்தில் எல்லாம் தவிச்சேன் கண்ணி பண்ணு கொஞ்சம் கத்திக்கொள்ள மனு திருக்கிறது மாமா வாமா 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 நான் ஒன்னு நினைச்சேன் நான் நினைச்சேன் ஐநூறு ரூபா கொடுத்து படம் வாங்கிட்டு வானா எத்தூறு வாங்கிட்டு வந்திருக்கானா என்னடா இந்த குண்டனை நம்பி படம் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லக்கூடாது குழப்பி விட்டுருவேன் வேறது நீ அங்க போய் வேற சாப்பிடுவல்ல போய் வர விட்டு மாடு சொன்னா சாப்பிட்டு இருக்கியா ஒண்ணு சோறு பழச இருந்தாலும் வாசல் தூக்குதே என்னடா யோசனை ஒண்ணு இல்ல முதலாளி இது பழைய யோசனை பழைய சோத்து யோசனை நீ என்ன யோசிப்ப எப்படி யோசிப்ப என்னென்னலாம் யோசிப்ப எனக்கு தெரியும்டா இத பாருடா இனிமேல் யோசனை கீசனை பண்ண கொண்டு போடுவேன் போட போட அம்மனி அப்ப சொல்லுங்கப்பா ஒருவேளை கஞ்சிக்கே வழி இல்லாம சுத்தி இருந்தவன் கோப்பேன் இன்னைக்கு கம்பியில ஊத்தி பழந்தீங்கிற அளவுக்கு சம்பாதிச்சிருக்கேன்னா இதுக்கு எத்தனை திருகுதாளம் பண்ணிருக்கும் தெரியுமா நீ என்னடானா அந்த கார்த்திகேயன் கூட சுத்திட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியாது நினைச்சுக்க அதை தெரிய நான் பேசாம இருப்பேன் நான் பேசினேன்னு வையே அந்த பையன் உயிரோடு இருக்க மாட்டேன் ஆ கொண்டு போடுவேன் புரியுதா சாபு அடுத்து என்ன பாருங்க எனக்கும் அந்த எம்எல்ஏவுக்கும் எங்க அப்பா கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாரு நம்ம எங்கயாவது ஊரை விட்டு ஓடி போயிடலாமா இத பார் கல்யாணி சொத்து சுகத்தோட தன் சொந்தத்தையே எழுந்து பிறகும் எங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னா அது எனக்காகத்தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச புது சொந்தத்துக்காக நான் அவங்களை விட்டுட்டு உன்னோட ஓடி வர முடியாது அப்ப உங்க அம்மாவை கூட்டிட்டு ஓடி போயிடலாமா ஆமா பெரியப்பா சித்தப்பா மாமி பாட்டி எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு குடும்பத்தோட ஓடி போயிடலாமா பொண்ணு போல இருக்கு உன் கல்யாணத்தை தற்காலிகமா நிறுத்த ஒரு வழி வேணும் கூட வராது அது ஒண்ணும் இல்லைங்க ராத்திரியிலிருந்து எங்க பொண்ணை காணாமங்க நாங்களும் தேடாத இடம் இல்லைங்க உங்க வீட்டுலதான் உழைச்சு வச்சுக்கிறதா கேள்விப்பட்டோம் கூட்டு பழம் வந்தனுங்க உட்கார முதல்ல பொண்ணை கூப்பிடுங்க இவங்களெல்லாம் கொஞ்சம் வெளியே போக சொல்றீங்களா போங்கடே போங்கடே நீ நானு தொல கூப்பிடுங்க கல்யாணி வாமா பாருங்க நீங்க படிச்சுவங்க ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டை விட்டு வந்துச்சுன்னா
விவரம் சொல்லி நீங்க தான் வீட்டுல கொண்டு வந்துடணும். அதை விட்டு உங்க வீட்டுல உட்கார வச்சிருந்தீங்கன்னா இதான் நீங்க படிச்சு படிப்பீங்களா? நான் ஒண்ணு உங்க பொண்ணு வேணும்னு மறைச்சு வைக்கல சார். மைனர் பொண்ணுக்கு கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி தப்பு. அப்போ சட்டம்னா இது எப்படி புதுசா ஏதாவது போட்டுருக்காங்களா? இல்ல இல்ல பழைய சட்டம்தான். பழசாமோடோ அதெல்லாம் இவருக்கு தெரியாதுங்க. சும்மா அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? எங்களுக்கு என்ன தெரியும் பாவம் காய்நாட்டுங்க. கல்யாணம் கட்டி வைக்கிறவரு கட்டிக்கிறவன் எல்லாரும் கூண்டோட குடும்பத்தோட கம்பி என்னணும். ஏதோ குழந்தைய நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் கல்யாணம் ஏற்பாடு பண்றோம். இப்படி சனி சடை போட்டு வரும் நாங்க கனவு வேண்டாம். கெட்ட சடை போட்டு வந்துருச்சுங்க. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்ங்கிற முறையில கண்ணு முன்னாடி நடக்கிற தப்ப பாத்துட்டு சும்மா இருக்க முடியல. அதான் உங்க பொண்ணு கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு வந்தா குடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புனா நீங்களே வந்துட்டீங்க. எதுங்க போலீஸ்ல இருக்குங்க அங்கெல்லாம் நான் கால் வச்சதே இல்ல. என்னடா இது பாருங்க வந்த மாவளை வச்சு கல்யாணம் பேச முடியும். வழுக்க மாட்டி போய் பிடிச்சாலும் இருக்கிற மசில் தான் ஆடி ஆகணும். டேய் ஏதோ எம்எல்ஏ மாவளை வந்தாலே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப வயசு பாத்துக்க முடியுங்களா? நம்ம டவுன்ல ரிலீஸ் மேரேஜ் பண்றோம். திடீர்னு நீங்க சொல்லி போட்டீங்க நாளைக்கு வந்துட்டு போண்டாட்டின்னு கொடி போட்ட காரில் போன இவ்வளவு மரியாதை எனக்கு என்னங்க? இந்த கூறு கட்டவ அந்த கார்த்தி பின்னாடி சுத்தாளுங்க. சரி அது விடுங்க. இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு நான் கல்யாணம் பேச்சு எடுக்கலீங்க. என் பொண்ணு வீட்டுக்கு ஐயோ நான் அவர் கூட போக மாட்டேன். இப்ப நல்ல ஒரு மாதிரி பேசுறாரு வீட்டுக்கு போனா அவர் புத்தியை காமிச்சிருவாரு. நான் போக மாட்டேன். பெத்த தேவங்க கிட்ட பேசுற பேச்சுங்களா அது? இப்பவே அவளை ரெண்டு நாளை காணவனே முன்னாடி சாப்பிடவே இல்லைங்க. ஏற்கனவே அவ எலும்பும் துலும்பா இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா என்னால தாங்க முடியாதுங்க. இவளை அனுப்பிச்சு வைங்க. புர்றா இவ கால வேணாலும் உங்களுக்கு வர சொல்லுங்க. எழுந்துருங்க கல்யாணி. எழுந்திருக்க சொல்லுமா? ஐயா எழுந்திருங்க ஐயா. இவன் வந்தாட்டா நான் போகல அப்படியே தூக்கிடுவேன். கல்யாணி என்ன மாதிரி பெத்தவர் காலில் விழுறாரு அறிவு கிடைத்தனமா நடந்துக்கிற? நீ வீட்டு கிளம்பு. நீ கிளம்பு ஒண்ணும் நடக்காது நான் பாத்துக்கிறேன். வயசு வந்த பிள்ளை என்ன லட்சணத்தோட வளர்த்திட்டேன். நான் அடிச்ச தப்பா போச்சு அப்படியே கருத்து கொண்டு விடுவேன். முழிக்காத மூதேவி ஏண்டி அந்த மலேரிக்காரி நம்ப வைக்கிறக்காக சும்மா ஒரு பேசி கால் விழுன்னு சொன்னா குடியும் போல வேணாம் சொல்ல முடியல. உளுந்த உளுந்து போறான் நீ எருமாடுவா நின்று இருக்க. நானும் புளிக்கிட்டுமான்னு பல்ல கடிச்சு கால் விழுந்தேன். போனா போகுது எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சா அவ கூட சேர்ந்து சட்டம் பேசுறேன். நீ உங்க அப்ப குறை பண்ண போதோ ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியல. போலீஸ் போராடலாமா? போரிக்கு நாய். அப்பா நீங்க 1000 சொன்னாலும் சரி நான் கார்த்திகேயன காதலிக்கிறேன். நான் அதை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். கத்திரிக்காய் கால் முளைச்ச மாதிரி உனக்கு எல்லாம் என்னடி காதல்? அவர் பெரிய அம்பிகாவது நீ அமராவது அப்படி ஆடி திரிடுறீங்களா? மூஞ்சி பாரு. அதாவது சோத்துக்கலாமா? அலையுதுக எட்டு வேலையும் கொட்டிட்டு லவ் பண்ற ஆளுங்களாமா? லவ் ஏய் என்னைய மீறி அவ இந்த வீட்டை விட்டு போனா உன் எலும்ப மென்னு துப்பிடுவேன். சொல்லி அவளுக்கு புத்து மாதிரி. இந்த பார் உங்க ரெண்டு பேருக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. மந்திரி மாமனாராகாம நான் சாகவே மாட்டேன். நாயகளா இன்னும் என்னடி அங்க மூக்க சிட்டு இருக்க? இவளை இந்த ரூம்லயே போட்டு பூட்டி வை. சோறு தண்ணியில இங்கே கூடு. இந்த ரூமை விட்டு அவள் வெளியே போனா 20 வருஷம் வாழணுமே பார்க்க மாட்டேன். இங்கேயே போட்டு தள்ளிடுவேன். மாப்பிளா வாங்க. மாப்பிளா எப்போ வந்தீங்க? இப்பதான்டா வரேன். அடே வாங்க மாப்பிள வாங்க 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 மாப்பிள. எப்படியா இருக்க? ஏன் மாப்பிள எப்பவுமே வெறுங்கே வீசி எடுத்தா வருவ? இப்ப பழம் பலகாரத்தோட அமிர்தம் வந்திருக்கிய. ஆமாயா இத்தனை நாள் ஒண்டி கட்டையா கடந்த இப்ப குடும்பஸ்தன் ஆயிட்டல்ல எல்லாம் என் பொண்டாட்டிக்கு தான். அங்கெங்க போறீங்க? அந்த பொண்ணுதான் வீட்டை காலி பண்ணிருச்ச. ஆமாண்ணே கல்யாணம் ஆகாதவர்ல அவங்க தனியா இருந்தாங்க. அவங்க உங்க சம்சாரம் ஆன பிறகு அவங்க எதுக்குன்னு தனியா இருக்கணும். அதான் வீட்டை காலி பண்ணிட்டு உங்க வீட்டுக்கே போயிட்டாங்கண்ணே. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இனிமே ஜெயிலுக்கு கீழுக்கெல்லாம் போகாதீங்க. கண்ணு கலசமா பொண்டாட்டி கிடைச்சு அவளோட வாழ்ந்து பார்க்க என்னால முடியல. நீங்க சந்தோஷமா வாழ்றதையாவது நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சொந்தமான பிறகு நான் சுயமா முடிவெடுக்க கூடாதுதான். ஆனா இந்த முடிவு எடுத்ததுக்காக என்ன மன்னிச்சிருக்க. வேலைக்கு மாத்தல் கேட்டு அப்ளை பண்ணிருந்தேன். டிரான்ஸ்பர் ஆர்டர் கூட வந்துருச்சு. போன வாரமே ஜாயின் பண்ணணும். நீ இங்க வரணுமே தான் லீவ்ல இருக்கேன். உனக்கு இந்த ஊர் பிடிக்கலையா? இந்த ஊர் பிடிச்சிருக்கு. ஆனா இந்த ஜனங்களை தாய் தகப்பு தெரியாம நாம பிறந்ததை நாம செஞ்ச பாவம் மாதிரி நமக்கு நடந்த கல்யாணத்தை பத்தியும் நாம நடத்த போற வாழ்க்கைய பத்தியும்
இப்பவே அவங்க ஆயிரம் கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிறக்க போற நம்ம குழந்தையோட எதிர்காலத்தை அது பாழாக்கிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நாம தான் நல்ல சூழ்நிலையில வளர முடியாம போயிடுச்சு. நம்ம குழந்தைகளோட எதிர்காலமாவது சிறப்பா இருக்கணும் என்னதான் நான் இந்த முடிவெடுத்தேன். நமக்கு ஏற்பட்ட மான அவமானத்தை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. ஆனா அது எந்த விதத்திலையும் நம்ம குழந்தைங்களை பாதிச்சிடக்கூடாது. தடுக்க மாட்டேங்கிற தைரியத்துல தானே நீங்க என் கழுத்துல தாலியை கட்டிங்க. அதே போல மறுக்க மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவெடுத்தேன். நமக்கு இந்த ஊர் வேண்டாங்க. நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாங்க. போயிடலாங்க. போயிடலாம். அம்மா கதவு தரமா, கதவு தரமா. வாங்க வாங்க, வேலை பாரு வாங்க. போய் வேலை பாரு, போ வாங்க வாங்க. என்ன வீட்டுல விசேஷங்களா முதலாளி? பாப்பா கல்யாணங்களா? ஆமா, கல்யாணம் தான், அதான் பிரச்சனையா இருக்கு. என்ன திடீர்னு வச்சுட்டீங்க முதலாளி? மாப்பிள்ளைக்கு முதலாளி? நம்ம எம்எல்ஏ தான். நம்ம எம்எல்ஏங்களா? வயசு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமா முதலாளி? வசதியும் ஜாஸ்தி இல்ல, அப்புறம் என்ன? சரி போ, கையை கட்டி நீங்க பந்தல் போடுறாங்க, போய் பாரு வேலை பாரு, போ கூட்டு போட டே, போற சோறு ஆயிடுச்சு பாருங்கம்மா, பந்தி போடணும். முதலாளி கொஞ்சம் பணம். பணம் என்ன பணம்? சுத்த கூறுகிட்டவனா இருக்கிய. இத்தனை நாள நீ எனக்காக அடிதடி பண்ண, தகராறு பண்ண, அதுக்காக நான் படி வளர்ந்துட்டு இருந்தேன். நீ எவ்வளவு நேரத்துல தாலி கட்டுறதுக்காக தகராறு பண்ணி ஜெயிலுக்கு போன? நான் குட்டி அழுகுமா? நீ குடும்பஸ்தனாயிட்ட, நீ என் ஜோலிக்கு ஒத்து வர மாட்டேன். நீ வேற இடம் பாத்துக்க, நான் வேற ஆள் பாத்துக்கிறேன். ஆமா முதலாளி, நான் குடும்ப தொழில விட்டு இல்லான்னு இருக்கேன். நானும் என் பொண்டாட்டி எங்காவது வெளியூர்ல போய் நானும் இவன் பொழைச்சிக்கலான் இருக்கோம். முதலாளி, இது வரைக்கும் எனக்கு நான் உங்ககிட்ட ஒன்றும் கேட்டதில்லை. கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு ஏதாவது வெளியூரில் சின்னதாக தொழில் பண்ணி பொழைச்சிக்கும். இந்த உதவியை பண்ணிங்கன்னா என் உயிர் இருக்க வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் முதலாளி. இது வேற கைக்கா செலவு பண்ணித்தே உன் ஞாபகத்தினா இருக்கணும்னா நம்ம சினேரியமே வேண்டாம், இடத்துக்கு அழிவு முதலாளி. அட கோப்பா, அவன் தலைக்கு மேலே கல்யாண காரியம் வச்சுட்டு நடக்குமா நடக்காத முடிச்சுட்டு நீ காசு கேட்டு கை கிடைக்கிறது நிற்கிறேன். உங்க பிரச்சனை தான் எனக்கு முன்னாடி நிற்க, அடுத்த பிரச்சனை பற்றி கவலையே கிடையாது. ஓடி போல நான் துடிக்கிறேன், ஓட்டிட்டு போல நான் துடிக்கிறேன். இதுக்கு நடுவில் கல்யாணம் நடக்குமா நடக்காத நான் கருக்கு உட்காந்துருக்கேன். நீ என்ன காசு கேட்டு கை கட்டி நிற்கிறேன். இது பாரு, இனி காசுன்னு இந்த வீட்டு வாசப்படி மதிக்காது. மாப்பிள, கை நீட்டி காசு வாங்குற உனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கணும், கை ஊசாம எண்ணி கொடுக்குற எனக்கும் ஒரு திருப்தி இருக்கணும். அதனால இந்த கார்த்தியா இருக்கான்ல, டே போடா, இந்த கார்த்தியா இருக்கானே கழுத்துல தாலி ஏறதுக்குள்ள என் பொண்ணை கூப்பிட்டு கம்பி நீட்டலான்னு திட்டம் போட்டிருக்கேன். என் பிள்ளை யாரு, எனக்கே பிறந்தவளாச்சா? என் வீட்டு தினத்துல பாதி இருக்குது அவகிட்ட. என்னதான் பொத்தி பொத்தி வச்சிருந்தாலும் விடியிறதுக்குள்ள புட்டுட்டு போயிடுவான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த காபி சரிக்கெல்லாம் கவாத்தெடுக்கல, அந்த மாதிரி கார்த்தியா எனக்கு க்ளோஸ் பண்ணிடு, 50,000 ரூபாய் பணம் தரேன். போயிட்டே அது எந்த விதத்துலயும் நம்ம குழந்தைங்களை பாதிச்சிடக்கூடாது. தடுக்க மாட்டேங்கிற தைரியத்துல தானே நீங்க என் கழுத்து தாலியை கட்டிங்க. அதே போல மறக்க மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவெடுத்தேன். நமக்கு இந்த ஊர் வேண்டாங்க. முதலாளி சுண்டு வரல, என்ன என் உடம்பு பூரா ரத்தத்தை பூசிக்கிட்டு வரேன். ₹50,000 எண்ணி வைங்க.
அண்ணே கூப்பிட்டீங்களா? ஏதோ வேலை இருக்குன்னு. அது ஒண்ணும் இல்ல கார்த்திகேயன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலான்னு. அது எப்படி சொல்றதுன்னா, என்ன மன்னிச்சிரு கார்த்திகேயன். புது படம் கேட்டு 50,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நம்ம கார்த்திகேயன் கவர்மெண்ட் மாப்பிள அடிச்சு கொண்டுட்டாங்க. ஆமாக்கா, சீக்கிரம் புறப்படு, போலாம். நீ சொன்ன மாதிரி நமக்கு இந்த ஊரே வேண்டாம், ஏதாவது ஊர்ல போய் பொழைச்சிக்கலாம். இங்க பாரு பணம், இனிமே நீ இதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இந்த பணத்தை வச்சு எங்காவது வெளியூர்ல போய் வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கலாம். நம்ம பட்ட கஷ்டம் மாதிரி நம்ம குழந்தைகளை கஷ்டப்பட வேண்டாம், அவங்கள நல்லபடியா அம்மாவும் வளர்க்கலாம். சீக்கிரம் புறப்பட்டு போலாம். ஏது இந்த பணம்? பணம் வந்து நான் ஊரை விட்டு போறதா எங்க முதலாளிட்ட சொன்னேன். இவ்வளவு நாள் விசுவாசமா வேலை பார்த்ததுக்கு இந்த பணத்தை வச்சுக்கலான்னு அவர் தான் கொடுத்தாரு. இந்த பணத்தை அவர்கிட்ட வாங்குறதுக்கு என்ன பார்த்து செஞ்சுங்க சொல்லுங்க. நீ கேக்குறத பார்த்தா ஏதோ சந்தேகப்பட்டு கேக்குற மாதிரில இருக்க. சத்தியமா எங்க முதலாளி கொடுத்த பணம் தாமா? ஆமா, அவர் கொடுத்த பணம் தான். அந்த கையால் அகதவன் கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு அநியாயமா கார்த்திகேயனை கொன்னிட்டியா பாவி. அந்த பாவத்துக்கு இருக்க சம்பளம் தானே இது? அடியாலா வேலை செஞ்சுட்டு இருந்தவன மனுஷனா மாத்திட்டா மாலையை மாத்திக்கிட்டேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பிறவி குணத்தை மாத்தவே முடியாது நிரூபிச்சிட்டியா. அந்த அப்பாவி பையனோட ஆயுசு மேலே நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கணும். காசுக்காக எதையும் செய்ய துணிஞ்ச உன்னை நம்பியா நான் கழுத்த நீட்டினேன். என்னை கொண்டுடு. என்ன மன்னிச்சிருமா, நீ நினைக்கிற மாதிரி நான் கல்மனத்துக்கார இல்ல, கார்த்திகேய சாகல. ஆமாம்மா, நான் ஒத்துக்கலன்னா அதே பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற யாராவது கார்த்திகேயன் நிச்சயமா கொலை பண்ணிருப்பாங்க. ஆனா நான் அவனை கொலை பண்ணல. நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை கார்த்திகேயன் தடுக்க கூடாது, அதுக்காக அவனையே கொலை பண்ணணும்னு ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கேன். அதுவும் நீ இந்த ஊரை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டி அந்த ஆசையை நிறைவேற்றுன்றதுக்காகத்தான் வெக்கத்தை விட்டு சொல்றேம்மா. நான் எப்படிமா உன் சமத்துல உட்காந்து சாப்பிட முடியும்? எனக்குன்னு சொந்தமா ஒரு தொழில் வேணும், அதுக்காக நான் இந்த தப்பை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா? உண்மையை சொல்லியா, ஊர்வாயை மூடுறதுக்காக உருவானது தானே நம்ம சொந்தம். அதை காப்பாத்திக்கிறதுக்கே உனக்கு இவ்வளவு துணிச்சலும் வேகமும் இருந்துச்சுன்னா அவ உயிரை கொடுத்து உறவை தேடிக்கிட்டவ, அதுக்கு எவ்வளவு வீரியம் இருக்கும்? சாவ கிட்ட போய் சந்திச்சுட்டு வந்ததா அவ காதலனையே சந்திச்சிருக்கா. அந்த சின்னஞ்சிறு சிந்த சமாதி மேலதான் நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கணும்னா அந்த வாழ்க்கையே இருக்க வேண்டாயா? அந்த வாழ்க்கையே இருக்க வேண்டாம், போயிடுயா போயிடு. ரொம்ப நல்லா இருக்குமா, ஊர்வாய முறதுக்காக கட்டின தாலின்னு ரொம்ப சுலபமா சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கு என் உயிர் துடிச்சினாலதான் அந்த முடிவு எடுத்துன்னு உனக்கு கூட தெரியாம போச்சு. வெளியே போன் ரொம்ப சொல்லாம சொல்லிட்டு போறமா போற. ஆனா ஒண்ணு, வெடியறதுக்குள்ள அந்த ரெண்டு சின்ன சிறுத்தை ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு இந்த உலகத்தோட்டே போற. வந்தவங்களா கவனிச்சுக்கல? கவனிச்சுங்க. ஏன்னா கட்சிக்காரங்க நாளைக்கு பிரச்சனை ஆகக்கூடாதா? நீங்க ஏங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? நம்ம ஆளுங்க நான் கவனிக்காம இருப்பேனா? கவனிச்சுங்க ஐயா. வர வாங்க மாமா. அப்படி அப்புறம் இந்த எம்எல்ஏ எல்லாம் தங்குறதுங்க, நம்ம இன்ஜினியரிங் பேர் செட்டியார் பங்களா ஏற்பாடு பண்ணிட்டுங்க. அந்த கவுண்டர் பங்களாவில் கூட ஒரு 30-40 பேர் தங்கலாமுங்க. அப்புறம் இந்த தாக சாந்திங்க கீழே இருந்தே பாட்டெல்லாம் பிடிச்சிட்டு வர சொல்லிட்டுங்க. அது சார், அது என்ன உங்க கட்சிக்காரனுங்க மீட்டிங்ல தண்ணியே போடக்கூடாதுன்னு பேசுறாங்க. நேரில் விட்டா நெகுத்து நெகுத்து நெகுத்துறாங்களே. கட்சி மேடம் தானே, அப்படிதான் பேசி அவனும் நானும் நாலு கைத்தட்டில் வாங்க வேணாமா? இறங்கின உடனே கரெக்டா இருப்போம். கட்சிக்காரங்க சரியா தான் இது இல்ல வந்தாங்க? வந்துட்டாங்க. அப்படியே உள்ள ஏத்திடாதீங்க, கொஞ்சமா குடிங்க, போறது தெரியாம காலையில் தாலி கட்ட வேண்டாம். எடுப்பாங்க உங்க முகத்தை பெருசு பெருசா போடுவாங்க. டேபிள் போடுவாங்களா? சரி
வணக்கம் ஐயா. என்னடா? ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் தனியா பேசணும். நான் பேசல. தாழ்ரா எருமார் கூறுக்கு வந்தேன். சோட்ட தலை என்னடா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சுங்க மோலாலே? அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு மோலாலே. இது வரைக்கும் அடிதடி தகராறுன்னு பண்ணிருக்கேன். சரி, வாழ்க்கையில முத தடையா ஒரு கொலை பண்ணிட்டேன். ஆமாண்டா, அப்படித்தான் முத கொலைன்னு செய்யும்போது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கேன். ஆமாங்க மோலாலே, அதான் மாரியாத்தாளுக்கு வேண்டிக்கிட்டு ஒரு 1100 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டோம்னா பண்ண பாவத்துல பாதி குறையும் பாருங்க. அதனுமா வாஸ்தவன் பண்ணி போடுவானே. நானும் கூட ராமசாமி கொலை பண்ணல, ஆத்தாளுக்கு ஆடு வெட்டி பொங்க வச்சு அஸ்தி போட்டோம்னா. அப்படிங்களா மோலாலே? ஏதோ உங்க வசதி கடை அடிச்சிங்க மோலாலே. சரி, என் வசதிக்கு 10 வருஷம் சோத்த போட்டாலாவது என் ஆத்மா சாந்தி அடை இல்லைங்களா? அதுக்கு என்னப்பா, அத பணம் கொடுத்தா அதுல பண்ண வேண்டியதானே? காசு இருக்கு மோலாலி, அந்தி சாஞ்சி போச்சு, கடை கண்ணி எல்லாம் மூடிட்டான். கொஞ்சம் அரிசி பருப்பு காய்கறி வாழை கொடுத்தீங்கன்னா. உனக்கு இல்லாதப்பா, இந்த கல்யாணமே உன்னால தான் நடக்குது. உனக்கு தராம யாரு தருவேன்? டெக்கலா என்ன வேணும் எடுத்து கொடுப்போம். சரிங்க, போ கூட்டு போ. போ போ, ரொம்ப தைரியமா எடுத்து போ. என்ன வேணும் எடுத்து போ. சாமி யாரையும் போ பாத்து பண்ணு. நாம கூட கல்யாணம் முடிஞ்சோன்னு ஒரு கடை வெட்டி பொங்க வச்சிட்டேன். என்ன கார்த்திகை ஆவியா வந்து ஏதாவது பண்ணான்? கேளிக்கிற அவங்க அப்பனே என்னை ஒண்ணும் பண்ணல. இவ என்ன பண்ண போற? அழகம்மா, அம்மாடி பேசுறதுக்கு நேரம் இல்ல, நம்ம இங்கிருந்து உடனே போயாகணும். வாமா. வாங்க வாங்க வாங்க. எல்லா வாங்க. ஏய், நீ காய் எடுத்து கூட போடு. இப்ப இலக்கட்ட பிரி, நீ வெளியே வரங்க. போங்க, இந்த இது எடுத்துட்டு போ. போங்க சீக்கிரம் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் மோலாலி, நான் எதிர்பார்க்கவே இல்ல நீங்களும் தோல் கொடுப்பீங்க. அட போப்பா, காலையில பண்ற காரியம் நீ பண்றதா இருந்தாலும் பொருள் என்றது இல்ல. ஆமா மோலாலி, போற பொருள் உங்களுக்கு தான். ஆமா, என்ன அந்த கணக்கு கணக்குது? நம்ம தோட்டத்தை இல்லையாச்ச கணக்காது. பின்ன பின்ன அப்புறம் ஒரு குறையும் வைக்காம பார்த்து பதனமா பண்ணுப்பா. கடவுள் காரியம். ஆயோ, வெடிய கிளம்புற மூக்கு மேல வரலைக்கிற மாதிரி அஸ்திர மாட்டேன். அசத்து போ. வர மோலாலி, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் உண்டு இப்போ. ஆமா, மாப்பிளைக்கு வர வர கடவுள் பத்தி ஜாஸ்தி ஆயிடுச்சப்பா. எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது? ரூஸ் வந்து இடுப்புல சாவி குறிட்டு தெரியல. என்ன இருக்கும் பேசி வச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா? பத்திரிக்கை அடிச்சு ஊரு பூரா குடுத்தாச்சு. பெரிய பெரிய எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கான். தாலி கட்ட வேண்டிய பொண்ணு கார்த்திகேயனோட ஓடிட்டான்னு சொன்னா அசிங்கமா இல்ல? காரி துப்புவாயா என்ன? சத்தியமா சொல்றேன் மாப்பிள்ள, 4 நாளா ரூம்ல பூட்டி வச்சு ஜெயில சோறு வர மாதிரி போட்டேன். இந்த கழுதை எங்கேயோ அனுப்பிச்சு வச்சு நாடகம் வர எங்கேயோ அனுப்பிச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வெடிஞ்ச அந்த பொண்ணு கருத்துல நான் தாலி கட்டணும் இல்ல இந்த ஊரைய கொளுத்தி போடுவேன். நம்ம ஆளுங்கள பந்தத்தை எடுத்துட்டு வீடு வீடா போன்னு தர சொல்லுங்க. உன வந்து கவனிச்சுக்கிறேன்.
எலக்கட்டில் சுத்தி எங்கேயும் அனுப்பிச்சு போட்டு ஒண்ணு தெரியாம நடிக்கிறியா? அந்த கருவாய உப்பத்தி காட்டிட்டான். இங்கதான் இங்கதான் கையை நட விட்டான். நான் ஒரு துப்பு கட்ட நாய் கைய வேற தூக்கி விட்டேன். கட்சிக்காரன் சாவகாசமும் கருணாவும் சாவகாசம் ஒண்ணும் பாங்க. நான் ஒரு அறிவு கட்டவன். பெருமை மயிருக்கு அரசியல்வாதிக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி இப்ப ஊரை அரிக்கிறேங்க. ஊரை அரிச்சா நம்ம வீட்டு விட்டுருவா? அழும்பு பண்ணி சம்பாரிச்சது அல்பத்துல போயிருப்பாள் இருக்கு. அப்படியே என்னை வந்து எம்எல்ஏவை பகிச்சுக்கிட்டோம். இப்ப அவ அடிபட்ட நாக மாதிரி ஆகி போயிட்டான். கட்சிக்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து பெரிய அளவுல தகராறு விடும் உங்களுக்கு. இப்ப நாம எப்படி என்ன சமாளிக்க போறோம்? கட்சிக்காரனுங்க கூலிக்கு மாறு அடிக்கிற பசங்க தானடா. டே மிஞ்சி போனா உயிர் தானடா போவோம். அந்த உயிரி வந்த பொண்ணு காட்டுல தாலி கட்டுறது அப்புறம் தான்டா போவோம். பாகத்துல தவிச்சிட்டு இருந்தவனுக்கு ஊத்து தண்ணி கிடைச்ச மாதிரி இந்த உலகத்துல அனாதை அலைஞ்சிட்டு இருந்த எனக்கு ஆண்டவனா பார்த்து ஒரு சொந்தத்தை கொடுத்தான். கை நிறைய தண்ணி அள்ளி குடிக்கும்போது மண்ணு தெரிஞ்சு விழுந்த மாதிரி அவன் மனசு தெரிஞ்சு போச்சுடா. இனிமே நான் உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன? டே கார்த்திகேயா, நீ போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுடா. Oh!
அதான் எல்லாம் நல்லபடியா முடி போச்சுல அப்புறம் ஆளாளுக்கு மூஞ்ச பாத்து நிக்கிறீங்க போங்க போய் பெரியவன் கால வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க போங்க உன்னை நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன் இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன அனுப்பிச்சிட்டீங்க நல்லது கவர்மெண்ட் மாப்பிள வேண்டாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் தான் நான் கவர்மெண்ட் மாப்பிள இன்னிலிருந்து நான் கஸ்தூரி மாப்பிள பாருங்க சொந்தம் என்பது அன்பானது கண்ணில் இமை போல் ஒன்றானது பல சோதனையை இரண்டு மனமும் கடந்தது ஒரு சாதனையை முடித்து வைத்து நடந்தது இது பாசம் நிறைந்த குருவி மனம் பன்னீர் மலை அருவி இது பாசம் நிறைந்த குருவி மனம் பன்னீர் மலை அருவி சொந்தம் என்பது அன்பானது கண்ணில் இமை போல்